கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல. என்ன எழுந்திருங்கோ, உங்களைத்தானே எழுந்திருங்க. என்ன பிரம்மானந்தமா இருக்கு. என்ன வேண்டிருக்கு காலங்கார்த்தால பிரம்மானந்தம்? அலமோ, இப்ப உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமோ? சினிமா ஸ்டார் கெட்டா போ. ராகவன் இங்க என்னடி வந்திருக்கு? ராகவன் உட்காருடினா. பிராமணனா பிறந்துட்டு காலங்கார்த்தால இப்படி புத்தி போக வேண்டாம். என்னடி புத்தி போயிடுத்து? இயற்கைக்கு விரோதமா உட்காருவாளா? தானம் பண்ணிட்டு நான் மடியோட வைக்கிறேன். ஆமா, மகா கங்கையில் தான் போய் தீர்த்தம் மாடி தந்துட்டேன். நம்ம கணக்கு இருந்தானே வேணும்னா நானே நாலு கூட வீட்டு கொடுறேன். உட்காருடினா. நான் வந்து உங்க குடும்பத்துல வாழ்க்கப்பட்டிருக்க வேண்டாம். ஏன், என்ன வந்துருத்த? ஆச்சார அனுஷ்டானம் இம்மியாவது இருக்கோ? உங்க தங்க என்னடா ஆச்சாரத்தை பத்தி பேசினா என்கிட்ட தர்க்கவாதம் பண்றா. நீங்க என்னடா ஆச்சாரத்தையே அழிச்சிட பாக்குறேன். இன்னைக்கு சுதர்சன ஹோமம் இருக்கு, ஞாபகம் இருக்கோண்ணா? முதல்லயே சொல்லிருக்கப்படாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாலி அந்த மூட்ல பேசிட்ட. சரி சரி, நானும் தீர்த்தம் அடிச்சு வரேன். அந்த கவலை எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் அலற பேஸ்ட் பிரஷ் சோப்பு டப்பா எடுக்க வந்தேன்டியம்மா. வித்தவுட் பர்மிஷன் ஐ வாண்ட் டச் யூ. ஆமா, இந்த மிளேச்ச பாஷை படிச்சதால தானே ஆச்சாரம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அடி ரமா, கமலா எழுந்துருங்க. ஓடி எழுந்துருங்க. இப்படி சொன்னா எழுந்திருக்க மாட்டேன். எழுந்துருங்க. புரியும். குழந்தைகளை பெரும்பால அப்படி தட்டி எழுப்பினேன். அதே கையால அப்படி தட்டி எழுப்பப்படாதோ? கையால தொடர்றதா? ஏண்டி, நான் ஸ்நானம் பண்ணிட்டு மடியோட நிக்கிறேன். அதுகள் கூடுவாங்க படுத்து தூங்குறதுக்கு, அதுகளை போய் நான் தொடலாமோ? தொட்டா என்னடி? குழந்தைகள் தானடி. ஆமா, குழந்தைகள், வயசுக்கு வந்த குழந்தைகள் தெரியுமோ? தெரியும். வாடி செத்து இப்படிவா. வயசுக்கு வராம இருந்தாலே ஸ்நானம் பண்ணாம இதுகளை தொடக்கூடாது சாஸ்திரமே சொல்லிருக்கடி. அடே ராமா, சாஸ்திரமே தெரியாதவா செய்யற தப்புகளை விட சாஸ்திரத்தை அறகுறையா புரிஞ்சண்டவா பண்ற கொடுமை எனக்கு தாங்க முடியலடா அப்பா. யார் இங்க மாட்டுக்கொட்டாயில? அம்மாசி. அம்மாசியா? வாடா இப்படி. ஏண்டா நோக்கு, பகல்லையே பசுமாறு தெரியாது. போது விழிஞ்சு விடியான இந்த கற்கள் நேரத்துல மாட்டுக்கொட்டாயில ஏன் தடுமா இருந்திருக்கேன்? சாணியா? நீ அல்றியா? ஏன் இந்த காரியத்தெல்லாம் உன் பேச்சு செல்ல கண்ணுனா பாப்பா? அந்த குட்டி எங்கடா? அது எனக்கு முன்னால வீட்டை விட்டு கிளம்பிச்சுங்க. அது நேரம் எங்கதான் வந்திருக்கும்னு வந்து பார்த்தா அது ஆலயம் காணும் தேலயம் காணும் சரிதான்னு நானே சாணத்தை அள்ளி போட்டேன். என்னடா பொறுப்பு இல்லாம பேசுற? கருக்கல் நேரத்துல ஒரு வயசு பொண்ணு எங்க போறா என்னத்தை பாக்குறான்னு கவனிச்சுட்டே இருக்க வேண்டாமோ? நான் கவனிக்காமலா இருக்கிறேங்க. நான் எதுக்காவது கண்டிச்சா உங்க சலுகையை வச்சுக்கிட்டு என்ன தூக்கி எரிஞ்சு பேசுதுங்க? நான் என்னத்த பண்ணுவேன்? அப்படி சொல்லுடா, அப்படி சொல்லு. அவளை சொல்லி குத்தம் இல்லடா, என்ன சொல்லணும்? ஏன்னா பிறந்த உடனே தாய் பறி கொடுத்த குழந்தையாச்சு. சுத்தி சுத்தி என்னையா நட்டின் இருக்காளே. அவளை அதட்டினாலும் அதந்து பேசினாலும் கண்ணை கட்டங்கிட்டு நிப்பாளேன்னு பரிதாபப்பட்டு அவ செய்யறதெல்லாம் கண்ணும் காணாம போயிட்டு இருக்க மாதிரி. அதுல அவ என்ன நல்லா நெழு கண்டு விட்டாடா, என்ன புரிஞ்சுட்டா? என்ன குத்தம் பண்ணா என்ன? ரெண்டு கத்து கத்துவா, அப்புறம் தானா குட்டு வயிறு நிறைய பறிக்க போட்டுடுவாங்க நம்பிக்கை அவளுக்கு பரிபூர்ணமா வந்துடுதா? சுருக்கலண்டா, இனி அகப்பைய சுருக்கி அவ அகத்தை குறைக்கிறேன். அம்மா அந்த முடிவுக்கு வந்துடப்படாது. அடிச்சாலும் அணைச்சாலும் எல்லாம் அவளுக்கு நீங்க தான். அவ பண்ணாத குத்தம் பண்ணாலும் நீங்க தான். மன்னிக்கிறதா? எழுந்துடுற. ஏண்டா, நேத்து சாயங்காலமா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு நம்ம மாத்துல சுதர்சன ஹோமம், வீடு வாசல்லாம் பெருக்கணும், முழுகணும், பத்து பேருக்கு சாப்பாடு பண்ணணும், விடியறதுக்கு முன்னே தோட்டத்துக்கு போய் கறிகாயெல்லாம் கொண்டாந்து சொன்னா இல்லையா? சொல்லு. அப்படி சொல்லிருக்கிறச்சே இன்னும் அவளையும் காணும். நீ என்னடா இருட்டுல கடன் தடமாட்டு இருக்கேன். எனக்கு கோவம் வராம என்னடா பண்ணும்? கோவம் வரத்தான் செய்யும். நான் இப்ப போய் காய்கறி கொண்டு வந்துருக்கேன். இல்ல, போற வழியில அவன் எங்கயாவது நின்றுப்பா, அவனையும் அழிச்சுட்டு போய் சுருக்க வந்து சேரு.
இது யாரு தெரியுங்களா? யாரு? நம்ம அம்மாசி கோயில்ல அவனோட பேத்திங்க. இருக்கட்டும்டா, அரிசல பொண்ணுங்க. இருக்கட்டும்டா, இவளுக்காக நான் இத்தனை வருஷமா கணக்கு போட்டனே, அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு கூட்டி பார்க்க போறேன். எப்படிங்க? நான் நினைச்சதை முடிக்க போறேன். அருமையான சந்தர்ப்பம், ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம். கூட ஒரு குட்டி இருக்கான். 10 ரூபாய் கொடுத்தா ஓடிப்பாவாடா? கிராமத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வண்டியில வச்சிருக்கேன் கொண்டாடா. எதைங்க? இதுடா நான் பாருங்க, ஒண்ணு சொல்றேன். நீங்க மாடி வீட்டு மைனரா இருந்து பல தப்புகளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பணம் படைச்சவங்க பயத்தினால அவன் கண்டும் காணாம போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருக்கீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஒரு சில்லுண்டி போய் உங்களை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்பான். பதில் சொல்ல தெரியாதவங்களடா கேள்வி கேட்பானு பயப்படணும். நான் எல்லா கேள்விக்கும் ரெடிமேடா பதில் வச்சிருக்கேன். நாயங்கரையில போயிட்டு இருக்கும் போது என் தொட தண்டிக்கு இன்னும் ஒரு மீனிங்க அடிச்சுட்டு கிடந்தது. பிடிச்சு போலாம் கொஞ்ச கணக்கு. என்னால முடியாதாத்தோ, நான் போறேன். ஐயோ, தெரியாமல நான் இவ்வளவு மீன் பிடிக்க கூட்டிட்டு வந்துட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து கலக்குவோம். கலக்கு என்னத்த கலக்கு கலக்கு கலக்கு. ஐயோ, வேக பாடுறாரு. ஐயோ, அவ உடம்பு பாடுறாரு. அதே ஆக நான் இந்த மகருக்கு வார்த்தையில புடி புடி அமைச்சு போடு. அமைச்சு செவத்தோடு நல்லா இழு. ஏ குட்டி, யாருங்க மீன் பிடிக்கிறது? அவ்வளவு தைரியம் அவருக்கு? இரு வர. ஐயோ, மீன் குத்தகாரங்க வந்தானுங்க. இந்த சமயத்துல இந்த பிள்ளைகிட்ட போய் குடிவீரியில தாறுமாறம் நடந்துக்க, அப்புறம் ரொம்ப அசிக்கமா போயிடும். ஏ பொண்ணு, என்ன ஒண்ணு இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய மீனை திருடிட்டு ஓட பாக்குறாங்க. நான் திருடிட்டு ஓட பாக்கலீங்க. இந்த ஆளு கடைசி புடி வரைக்கும் பிடிச்சிட்டாருங்க.
நல்லா ஊரடி ஆயா இது. வீணா போற மீனை பிடிச்சா கூட சத்தம் பேசுறாங்க. நின்று போகுது அம்மாடி காட்டு மீன. மீன் பக்குவமான மீன், பருவமான மீன். ஆசைப்படுற தின்னு போட்டோம் போயா. என்னங்க இது, இப்படியே விட்டுட்டு அங்கங்க மடுவுல இருக்கிற மீனை எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க தலைவர் மீனை வாங்கி கொடுத்துருங்க. யோ மீனை கொடுக்க முடியாதயா, காசை வேணா வாங்க. பின்ன என்ன, நீ மார்க்கெட்ல போய் விக்கணும், இங்கேயே வியாபாரம் ஆகுதா என்ன வேலை சட்டு போட்டு சொல்லு. அப்ப 3 ரூபா கூட. இந்த 3 ரூபா யாரையா கேட்டா. இந்த பாரியா, இந்த மீனை மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள விடுற. நீ ஆம்பளையா இருந்தா இறங்கி பிடிச்சு கொடு, 3 ரூபாய் நானே விட்டுறேன். இது கரெக்ட். நீ விடுமா, நீ தண்ணியில பிடிக்க முடியுமா? தொழில் பரம்பரை பரம்பரையா சோத்தை போட்டு காப்பாத்துற பண்ண வலையை பாக்குறதுக்கு இல்லாம இங்க வந்து மீனை பிடிச்சிட்டு சண்டை விடுறாரு போறீங்க. ஆமா இப்ப ஏன் அந்த காலில் விழுந்த? ஏன் அவங்க காலில் விழுந்தானே தெனா இம்மா அம்மா தாண்டி மீன் ரெண்டு சும்மா கொடுக்க சொல்றாங்க. சும்மா இல்ல கொடுப்பாங்க. நீ சும்மா இராதா, நீ பயம் இருத்தா. சரி நான் பயம் இருத்தா. ஓ தலைவரே, நீ ஒண்ணு எனக்கு சும்மா மீன் கொடுக்க வேணாம், நான் வய வரப்புல பிடிச்சு நிக்கிறேன். அம்மாசே பாத்தியாடா, உன் பேச்சு என்ன பேச்சு பேசுறான்னு நான் ஏழோ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு சொன்னேன். தங்கச்சி ஆட்டு. நீ ஒரு பக்கம் கராக்குத்தனமா பூச்சுக்கு பூச்சுன்னு காலில் விழுந்துட்டு 3 ரூபாய் காசு தான் கொடு. நீ கேட்ட 3 ரூபாய் சௌக்கியமா? ஏண்டி வர வர சாணி அழுறது கூட உன்னால முடியலையோ? அம்மாவுக்கு நேரம் இல்ல. என்னடி பண்ணுவேன், வேலை செஞ்சாதான் சோறுங்கிற நிலைமை இருந்தா ஒழுங்கா வேலை செய்வேன். நீ வேலை செய்யறியோ இல்லையோ வேளா வேலைக்கு போட்டுடுற பாரு, அந்த மத மதப்பு நோக்கு. இன்னைக்கு காத்துல நிறைய வேலை இருக்கு, அப்புறம் பேசிக்கிறேன். ஏண்டி மில்லு ஓட சத்தம் கேட்கல, போ போய் அங்காவது ஒழுங்கா வேலை பாரு. கூடல மீன் வச்சுட்டு வந்துட்டே. ஐயோ பச்சையாவே திங்களாம் போல இருக்கே. என்ன ஜந்து அங்க பாருடி, அங்க பாருடி. மத்ஸ்யாவதார புராணம் படிச்சேன், அதிலே பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து அசுரால அழிச்சான்னு சொல்றது. நேக்கு என்ன சந்தேகம்னா, மத்ஸ்யத்துக்கு இத்தனை பௌருஷம் உண்டாங்கிறது தான். கேவலம் நம்ம கிராமத்து நாத்த ஜலத்தை ஜனிச்ச இதுக்கே இத்தனை வீரியம் இருக்கு. பகவான் பார்க்கடலன்னா அவதாரம் எடுத்தார், பால்ல ஜனிச்ச மத்ஸ்யத்துக்கு எத்தனை வீரியம் இருந்திருக்கும். இங்க பாரு, இங்க பாரு, இதுக்கே என்ன தேஜஸ் பாத்தியோ. என் அப்பனே மத்ஸ்யாவதாரா, எல்லாத்தையும் நீதாண்டாப்பா காத்து ரட்சிக்கணும். மச்சத்தையும் அவதாரத்தையும் ரொம்ப கண்டுட்டான். முதல்ல இந்த சென்னிய வெளியில எடுத்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன பண்றது, அந்த நின்முடன் அம்மா வெளியில தான் நின்றுருக்கான், அவன் வந்து எடுத்துன்னு போச்சு. ஏண்டிமா ஐயங்காராத்துக்குள்ள அரிஜனனை உள்ள விடலாமோ? ஆபத்துக்கு பாபம் இல்லடி. அப்படி வந்துடுறீ அலமு, ஆபத்து வந்தாலுடைய நம்மளவா அரிஜனனை உள்ள விட மாட்டாளே. ஏண்டி இப்படி பேசி நின்றுட்டு இருக்க போறியா? ஐயோ ஹோமம் வேற இருக்கே, வயதுகாலாம் வந்துட போறாளே. இது இப்படி நடுக்கூடத்துல கிடக்கறத பார்த்து அவெல்லாம் என்ன நினைப்பா? டேய் அம்மாசு அதிகாரா படிக்கார பயில,
மீனை யாரா கூட கொள்ள போட்டது? நான் இல்லம்மா, இந்த பேப்பர் உள்ள கூட கொள்ள போட்டு அனுப்பிச்சிருக்கம்மா. நினைச்சேன் இந்த வேலை அவதான் செய்திருப்பாங்க. நான் நினைச்சேன் உங்களுக்கு போட்டு போட்டு வளர்த்ததுக்கு இதை விட துரோகம் என் குடும்பத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பாரு, நான் நெருப்பாயிட்டேன், இப்ப என்னால பேச முடியல. டே, இனிமே அந்த அக்கராத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கப்படாது, போயிடு. டே, வந்து அந்த கர்மத்தை எடுத்துட்டு போட. ஜகதவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கரிசன நியம சத்தர்ம தரிசன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜய ஜெய ஸ்ரீ சுதர்சன சுபஜகோபமண்டல சுரஜனத்ராசண்டன சதமகிரமவந்திதாஜவித்வசபிதாஜவிஜலட்சிதாஜயஸ்ரீசுதர்சன ஜய ஜயஸ்ரீசுதர்சனாய விக்ரஹே மகாஜ்வாலாய தீமஹே கந்தசக்கர பிரசோதயாத். அமோகமா இருக்கணும். பெரியவாள் எல்லாம் சொல்லிட்டா இன்னும் நான் என்ன சொல்ல போறேன்? வரதாச்சாரி, உங்க போற ரெண்டு ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் லோகத்துல நம்ம ஆச்சாரம் அனுஷ்டானம் இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்குங்க. அது மட்டுமா என்ன, இப்படி ஒரு சுதர்சன ஹோமம் இருக்குன்னு நம்மளாக்கே ரொம்ப பேருக்கு தெரியாது. என்ன இதை என்ன சத்தையா எவ்வளவு செலவு பண்ணி நீர் பண்ணிருக்கி? கர்ப்ப கோடி காலத்துக்கு நீர் தீர்க்காயா இருக்கணும். நன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னையே பாராட்டிருக்கேன். இத்தனை ஆச்சார அனுஷ்டானத்துக்கு காரணம் என் ஆத்துக்காரி தான். அவளுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அர்ச்சனை நடக்கும். சொல்லுங்க ரெண்டு வார்த்தை. அம்மா நிறுத்துக்கணும், எல்லாத்தையும் கூட சேர்ந்து. இதுவும் என்ன மந்திரமா? இதை கூட என்னால தனியா சொல்ல முடியாத. அம்மா, நான் என்னத்த சொல்ல, அலர்மேலும் உங்க தாயார பாக்குறதுக்கு திருச்சாங்கூருக்கு போடுமா? சுதர்சன ஹோமம் முடிஞ்ச உடனே நிதர்சனமா இங்கேயே தாயார பார்த்துட்டோமே. சாட்சாத் அலர்மேலும் உங்க தாயார் நீங்க தான். கெட்டியாடி பத்து என்னை பார்த்து சாட்சா தலர் மேலும் அங்கேன்னு சொல்லிட்டு அடி. சொல்ல மாட்டாளோ பின்னே? சும்மாவா சொல்ற? தானம் கொடுத்த பத்தாறு பட்டும் பத்த பத்தியார் நோட்டும்னா சொல்ல வைக்கிறது. சும்மா இரு, இன்னும் சும்மா இரு. கொடுத்த தானத்தை திருப்பி கேட்டுப்ப, என்ன சொல்ற கேப்போம். பெரியவாளா அப்படியெல்லாம் சொல்லப்படாது. பெரியவாளா இவாளா? ஏண்டிமா இவாளை பார்த்து பெரியவான்னு சொல்றியே, அப்புறம் பெரியவாளை பார்த்து என்னன்னு சொல்றது? பலமும் பெரியவாங்கிற பதத்துக்கு இலக்கணம் சொல்றேன், புரிஞ்சுடும். தான் இருக்கும்படியான ஸ்தானத்துக்கும் பீட்டத்துக்கும் உண்டான சகல சுகபோகங்களையும் தியாகம் பண்ணி கால் வயத்துக்கு கூட போதாத கையளவு நெற்பொறியை தினத்துக்கு ஒருவேளை சாப்பிட்டுண்டு இந்த லோக ஜீவராசிகள் எல்லாம் க்ஷேமத்தோட வாழணுங்கிற ஒரே தியானத்தோட இந்த தேசமெங்கும் கால்நடையா நடந்து ஞானத்தவ ராஜனா மூனத்தவம் பண்ணிட்டு இருக்காளே, அந்த நிலையை அடைஞ்ச வாழத்தாண்டி பெரியவான்னு சொல்லணும். பத்தாறு பட்ட பார்த்த உடனே ஆச்சார பித்து ஒன்ன போய் சாட்சா தாளமேல உண்டா வந்துருக்கு. என்ன வந்திருக்கு? அமெரிக்காவில படிச்சிருக்கிற நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானா? வர சனிக்கிழமை பிறத்து புதன்கிழமை வரானா? என்ன கவனிச்சேளா, சுதர்சன ஹோமம் பண்ணி முடிச்ச உடனே வந்த சுப செய்தியை பார்த்தேளா, குழந்தை என்னைக்கு வரானா? ஜாம் ஜாம்னு புதன்கிழமை அன்னைக்கு ஆத்துல வந்து விழுந்துடுறான். ராஜாரி, நான் ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொன்னீர், எப்ப சொன்னீர்? உங்ககிட்ட சொல்லலையோ, பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, இப்ப சொல்றேன். ஆத்துல என் டாக்டர் இருக்காளோ இல்லையோ? இல்லையோ. இருக்காளே. அவ ஒத்த கால நிக்கிறா. ஏன், இன்னொரு கால என்னாச்சு? கட்டிண்டா உங்க பையனா கட்டிப்பேன்னு சொல்ற. என்ன என் பேர் ப்ராப்பர்ட்டி, அதாவது என் கிராமத்தை உங்க பையன் பேர் கைது வச்சு பொண்ணையும் தள்ளி விட்டுறேன். குட் மார்னிங் டாக்டர். வாங்க, நீங்களும் சத்த சொல்லுங்க. சொல்லத்தான் போறேன். உங்க நிலத்தை பத்தி. என்ன ஐயா, என் நிலத்துக்கு என்ன ஐயா? ஏங்கண்ணே,
நிலமாங்கனை வச்சிருக்கீரு? இல்லையே, நிலம்னா என்ன வச்சிருக்கு? அதைத்தான் சொல்ல வந்தேன். உம்ம முதுகுல டிராக்டர் ஓட்டி உரத்தை போட்டாலும் ஏதாவது ரெண்டு விளையங்கன, உம்ம நிலத்துல அது கூட விளையாது. சுத்த கரம்பக்காரு. டாக்டர், நான் என்ன சொல்றது நல்ல காடாவே இருக்கட்டும், ஆனா அமெரிக்காவில போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு வந்த பையனுக்கு நிலத்தை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அத சொல்லுங்க. எந்த படிப்புக்கு எந்த தொழிலுங்கிற தராதரமே இல்லாம வீண்டிருந்தா நான் என்ன அறுது? பேப்பர்ல வர வேண்டிய விஷயம் காணும் இது. இங்க பாரு வரதாச்சாரி, நான் வரவளன்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். சுருக்கமா சொல்றேன், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கட்டி கொடுத்து என் மாப்பிள்ள கையில ஒப்படைச்சு. யாரு சொல்லுங்க? நான் புரியுது. அதான் காணும், உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுத்துறேன். அது எப்படி இருக்கும்? அதை பத்தி நான் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கேன். சித்த குறும்போ, ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம கொட்டி போட்டுருக்கே? பொதுவா நம்ம நாட்டு குழந்தைகள் மேல் நாட்டுக்கு படிக்க போனா திரும்பி வரச்சே தனியா வரதில்லையே, ஏதோ ஒரு ஜோடியோட தானே வந்து நிக்கிறதுகள். அதே மாதிரி நம்ம பிள்ளை ஆண்டானும் ஒரு ஜோடியோட வந்து நின்றுட்டானு வைங்கோ, என்ன பண்ணுவே? அதனால என்ன, இருந்துட்டு போட்டுமே. அவன் டேஸ்டுக்கு அப்படி நிறுக்கட்டும். வம்சாவிருத்திக்கு நம்ம குலாச்சாரப்படி ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவோமே. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம்? ஆஃப் கோர்ஸ். அவன் ஒன்னும் அசட்டு பிள்ளை இல்லை தெரியுமோ? சுபாவத்திலே மகா புத்திமான். அதிலும் இப்ப உலகத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு வர குழந்தை நிச்சயமா அதி மேதையாத்தான் திரும்பி வருவன். அவங்க கிட்ட போய் உங்க குக்கிராம டெஸ்ட் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண நினைக்காதே, கேட்ட விடுங்கோ. நில்லடி, இப்படியே பேசி பேசி மத்தவா வாயெல்லாம் அடைச்சிட்டு கடைசியில உன் பொண்ணை கொண்டு வந்து என் பிள்ளை தலையில கட்டலான்னு பாக்குறாய், அப்படித்தானே? பலம், என்னத்தான் நீ அர்த்தம் பண்ணிக்கலனா? உன் பிள்ளையுமா அர்த்தம் பண்ணிக்கல? ஏண்டிமா, நீ அவனை பெத்திய தவிர வளர்த்தவன் நான் தானடி. இனிமே என் பொண்ண கட்டிண்டாதாண்டி அவன் எனக்கு மாப்பிள்ள. பொண்ணையும் கொடுத்துட்டு மாமியாருங்கிற ஓதாவில காலத்துக்கு வயிற்று சோத்துக்கு அவன் காலில் நான் விழுந்து கிடக்கிறத விட பொண்ணை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, என்னைக்கு அவன் என் பிள்ளதா? அம்மாங்கிற ஓதாவில என் காலில் விழுந்து எனக்கு சோறு போடுவாண்டி. இந்த ரெண்டு ஸ்தானத்துல நான் எதை விரும்புவேன்னு நீ சொல்லு பாப்போ. மனசார சொல்லிட்டேன், இனிமே நீங்க வரப்படாது, போயிடு. வந்தா என்ன செய்வ? கால உடைக்க சொல்றேன். அப்புறம் முத்து வரிசையாட்டம் பல்ல வச்சுட்டு குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு என்னை ஏமாத்தி வாங்கி வாங்கி தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்க பாரு, அந்த பல்ல ஒடிக்க சொல்றேன். அப்புறம்? அப்புறமா ஏண்டே, என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்க? ஆச்சாரம் நெறிஞ்ச ஆத்துக்குள்ள மீனை கொண்டு வந்து போட்டு அனாச்சாரம் பண்ணிட்டு ஏடி பாவி பேயே பிடாரியே. இந்தா இக்ரோண்டு குத்தத்துக்காக என்ன நீ காலையிலேயே ரொம்ப வஞ்ச தருவு. நாலு சனம் போற வர இடமாச்ச, உன்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு பொறுத்துக்கிட்டே இருந்தா அதே நீ மனசுல கருவம் கட்டிக்கிட்டு என்ன ரொம்ப திட்டிக்கிட்டு போறிய. என்ன உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏண்டே என்கிட்ட நீ மலுக்க நிக்கிற? மரியாதையா போயிடு. பசுக்கு நேரத்துல எங்க போக சொல்ற? எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து சாப்பிடு போ. ஏன் எனக்கு என்ன தலையெழுத்து? என் வீடு இருக்கிறப்ப நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? எதுடி உன் வீடு இதுதான்? உன் தோப்பம் கட்டி வச்ச வீடு ஆக்கும். என் தோப்பம் எப்படி கட்டுவான்? என் ஆயாதான் கட்டி வச்சிருக்க. யாரு ஓய? நீ தான். நான் தானே? நான் சொல்றேன், நோக்கு ஒண்ணுமே சோறு போட மாட்டேன், மரியாதையா போயிடு. சோறு போட ஆயான்னு உன் கால ஒண்ணும் விழுந்து கஞ்ச போறது இல்ல, போட்டா போடு இல்லாட்டி போ. நான் இங்கேயே பட்டினி கிடந்து தாவற உன் கையால கொண்டு போய் வச்சிருக்கேன். இவளுக்கு போட்டு போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்கற பாத்தியோ இல்லையோ? இவளை கொண்டு போய் நான் வைக்கணும் அப்படி. உள்ள இவளுக்காக ஏதாவது எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? அவளும் கேப்போ, நீயும் போட சொல்வே, எனக்கு நன்னா தெரியும், நிறைய எடுத்து வச்சிருக்கேன். கொண்டு வந்து போடுறீ? நிஜமாவா? ஆமாடி, என் காலையே சுத்தின சனி இல்லைன்னு எப்படி சொல்றது? சீரம் உண்டா? இந்தாடி போட சொல்லிருக்கேன், தின்னுட்டு ஓடு. இனிமே இந்த பக்கம் வரப்படாது, இதுதான் உனக்கு கடைசி சோறு. பெரிய மனுஷி தன காலம் பெரிய பூசி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, வராத போவாத இதுதான் கடைசி சோறு. இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லப்படாது. பாவம், அதுவும் உன் வாயில இருந்து வரப்படாது. வந்தா என்னடி பழிச்சுடும்? இந்த நியாயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க, மீனை கொண்டு வந்து ஆத்துக்குள்ள விட்டுட்டு ஏடி. நம்ம வீட்டு கிணத்துல கூட தான் மீன் மேயுது. குளிக்க கொள்ள சமைக்க ஏன் பூச வரைக்கும் அந்த தண்ணி தானே எடுக்கிற? அது மட்டும் என்னவா?
புடுவியா சும்மா அது ஏத்தோன்னு பேசிக்கிட்டு, இதுதானே உங்ககிட்ட கெட்ட பழக்கம். தடுபடி. ஆமா பாவாசம் எங்க? பாவாசம் நீ கட்ட கெடுக்க பாயாசம் வேணுமா? அதெல்லாம் உனக்குமா? ஏன் இல்லைங்கிற? இன்னைக்கு நடந்த பூசைக்கும் சொன்ன மந்திரத்துக்கும் பாவாசம் உண்ட. நீ என்னடி கண்ட? மந்திரத்தையும் பூஜையும் அதான் எல்லாருமா சேர்ந்து கத்துனாங்களே. எப்படி கத்துன? கோயந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹ, அந்த மந்திரத்துக்கும் பாவாசம் உண்டு. கேட்டியா, எந்த மந்திரத்துக்கு என்ன நைவேத்தியங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா பாத்தியோ? அதுக்கிட்டோ இந்த ஆசடு மந்திரம் சொன்னாங்க பாத்தியோ? எங்கேயோ பிறக்க வேண்டியோ, எங்கேயோ பிறந்து என் பிராணனு வாங்குறாளேடி. அதுக்கிட்டோ பாயசம் வச்சிருக்கியா? நிறைய எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வந்து போடுறி. ஏண்டிமா செல்லக்கண்ணு, அந்த மந்திரத்தை இன்னொரு தடவை சொல்லடி கேட்போம். கோயந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹ. சிதாரி சிதாரி, எங்க ஆத்து குழந்தைகளுக்கு பத்து தடவை சொன்னாலும் வரல, ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே சொல்றியடி. நீ நல்லா இருப்பேடி, நீ போற இடம் நல்லா இருக்கும். இந்தாடி பாவாசம், இப்படியே உட்காந்து தின்னு. மொச்சக்கட்ட மாதிரி முடிய வச்சு நான் திங்கறத நீ பார்த்தனா? என் வகுத்த வலிக்கும். உன் வகுத்த ஒண்ணு வலிக்க வேண்டாம், நான் உள்ள போறேன். என்ன பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டே இருந்தேன் தெரியுமா? இருக்கட்டுமே, அதுலேதான் நிலைச்சதா இருக்கட்டுமே. இது என்னடா அப்படி பாக்குற? அவதான் அத்தை பொண்ணு, இவதான் உன் தங்க. அது தெரியாதாம்மா, இப்படி வளர்ந்து போய். அதாண்டா பெண்கள். அது சரி அம்மா. அத்தை எங்கம்மா? இங்கதான்டா நிக்கிற அப்பனே. வாடா. ராஜாதி ராஜனா, கல்பகோடி காலத்துக்கு வாழ்ந்துட்டு அப்பனே நீ. ராஜா ராஜா, கண்டமும் கடலும் கடந்து போய் வந்திருக்கிற நீ, உங்க அம்மா பேர்ல உள்ள பக்தி குறையாம வந்ததுல ஆச்சரியம் இல்லடா. கேவலம் இந்த அத்தையை ஞாபகம் வச்சுண்டு அத்தை எங்கம்மான்னு கேட்டு வந்து என் காலில் விழுந்தப்பாரு. அங்கதான்டா நீ, அங்கதான் நீ. அத்தே அத்தே, அம்மா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நினைச்சிருந்தேன்னா பசிக்கும் போதெல்லாம் ஒன்ன நினைச்சுப்பேன். முகம் கொஞ்சம் வாடினா போதுமே, வச்சு திணிச்சுட்டே இருப்பியே. ஞாபகம் வச்சிருக்கியே? மறப்பனோ. இப்ப எனக்கு கடும் பசி, ஏதாவது வச்சிருக்கியோ? 4 மணிக்கு எழுந்திருந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன்டா. எடுத்து வை, இத வந்துடுறேன். நான் கேட்டு விடுறேன்டா. என்னடா சரியில்லை? சொன்னா கேட்க மாட்டேன். நீ என்ன மேட்டாய்? நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தா லோக உன்ன பெரிய மனுஷன் நினைக்கும். நேக்கனடா, நான் தான் கேட்டுவே. சரி சரி, நடக்கட்டும். குழந்தை கால தோறதுக்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டாமோ? ஏண்டிமா பத்து கைட்டு ஆயிடுத்த? ஆமா வந்துட்டா. இத கேக்குறதுக்கு கோழிச்சுக்காதடி. குழந்தை பசிக்கிறதுன்னு சொல்றானா இல்லையா? சொன்னா உன்னடையா? சொன்னா என்னண்டதா? சொன்னா குடுக்க வேண்டாம். நீ வேணா அப்படி உட்காந்துக்கோ, உட்காந்துக்கோ. இதோ வந்துடுறேன், நொடியில் வந்துடுறேன். வந்ததும் வராதமா குழந்தைக்கு இப்படிதான் மாப்பாளர்த்து கொடுப்பாளா? ஒரு உத்தரணி
துளசி தூத்தம் சாப்பிட்டுக்கோ. இந்த இந்த பாலை குடிச்சுக்கோ. போறடா குடுத்துரு. ஏண்டே நைவேத்தம் பண்ண பாலை வேண்டாங்கிறாய்? என்ன பண்ணினா என்னடி, நம்ம மாத்தி எருமை பால் தானே. இப்படி ஒரு டம்ளார் பால ஒருமிக்க குட்டிண்டா வயிறு பலூன் ஆகப்படாதோ? பலூன் பலா சேர்த்துக்குமோ? இப்படி பார்த்து சாஸ்திரோத்தம பூஜை பண்ண பாலடி. தெரியண்டி நேக்கு, நீ கொடுக்கறதெல்லாம் சாஸ்திரத்துக்கு, நான் கொடுக்கறதெல்லாம் சாப்பிடறதுக்குடி. நீ சாப்பிடற அப்படி என்னது? வெங்காய வடடா. நேக்கு இந்த வெங்காய வடை எல்லாம் பிடிக்காத நோக்கு தெரியுமா இல்லையோ? தெரியும்டா. வெளிநாட்டுல போய் வெங்காயத்தை பழகிட்டு வந்து போய் நம்பிக்கையில செஞ்சுட்டேன்டா. வெங்காயம் சாப்பிடறதா வெளிநாட்டுக்கு போறானா? சரி, இட்லியில வெங்காயம் இல்லை, அதையாவது சாப்பிடு. இந்த தட்டுல தானே அதையும் வச்சிருக்கேன், வாடை ஏறி இருக்காதோ. ஹலமோ, கவனிச்சோடி, 10 வருஷம் வெளிநாட்டுல போயிருந்தும் நம்ம குழந்தை எவ்வளவு தட வைராக்கியமா இருந்திருக்காண்டி. வெங்காய வாடை கூட பிடிக்கலங்கிறானடி. நாம் பெத்த குழந்தையோன்னா? அப்படியா? நீ இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தலைன்னா நேக்கு தெரிஞ்சிருக்குமோ? போடி, குழந்தைய பாராட்டினா இவ்வளவுனா கூட கலந்து விடுறா. என்னடாப்பா? அதோ கொல்லையில் நிக்கிறது அம்மாசி தானே? ஆமா, நம்ம அம்மாசி தான். அம்மாசி முதல் மரியாதையே வயசுக்கு தான். அதுக்கப்புறம் தான் படிப்பு, பதவி, பணம், அறிவு, அந்தஸ்து, ஞானம், இதுக்கெல்லாம். புரியுதா? ஏன் தொட்டாண்டு காலமா உள்ள பழக்கத்தை மாத்தலாங்களா? அமாவாசி, உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நாம இந்தியாவுக்கு வந்துட்டோங்கிற நினைப்பே எனக்கு வருது. நானும் அமெரிக்காவில எத்தனையோ இடங்களை சுத்தி பார்த்திருக்கேன். என்னமா இது, இப்படி கொழுகொழுன்னு தள தளன்னு வளர்ந்து நிக்குது, இத கண்ணு குட்டிக்கிறியே? அது நம்ம விட்டு தீனி குழந்த. நான் ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், ஐயா ஒரு பக்கம் தீனிய குடுத்து திங்க தெரியாம தின்னுட்டு வஜம் இல்லாம வளர்ந்துருக்கு குழந்த. பல்லு கூட படல குழந்த. இன்னும் பல்லே படலையா? பாருங்க பாருங்க, பல்ல பல்லு பாக்குறீங்களா? பல்ல பல்லு பல்லு பாத்தீங்களா? பாத்து 32 பல்லு முத்து பதிச்ச மாதிரி சுத்தமா இருக்கு. ஏ அக்கே, எந்த சீம மாட்டுக்கு 32 பல் இருந்து? ஏன் ஆயுசுக்கும் கிளமாட்டு கூட 12 பல் வந்தது இல்லைங்களா? அப்படியா? அதுக்கிட்ட அதுக்கிட்ட அம்மாசி, நான் தொடலாமா? விடுங்க, கட்டி பிடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. முட்டாது முட்டாது, அதுக்கு சின்ன தெரியாது. நீங்க தைரியமா தொடுதாட, நான் பக்கத்துல இருக்கேன், தொடுதா. கட்டி பிடிங்க, நான் பக்கத்துல இருக்காட, தொடுதாட. கொடுங்க கொடுங்க, தொடுங்க தொடுங்க, நல்லா கட்டி பிடிங்க, கட்டி பிடிங்க, கட்டி பிடிங்க, பிடிங்க, தலை கொடுங்க. அவ்வளவு அம்மாசி, என்னையே பாத்துக்கிட்டு இருக்கமாசி. கண்டுபிடிச்சு சின்னாண்டி தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சின்னாண்டி, இனிமே எங்க போனாலும் வாழைய கண்டுபிடிச்சு பின்னாலே வந்துடும். அது என் பின்னாடி வருதோ வரலையோ, நான் அது பின்னாடி தான் போயாகணும். கண்ணை பாத்தியா? இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கலாம். போய் பாத்துக்கிட்டு இருக்க. எங்க தப்பாய உள்ள செலகண்ணு? ஏன் பேய் கத்து கத்துற? நான் இந்தாள் தான் நிக்கிறேன். இங்க இருந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. பாய்ங்க, மில்லு ஓட ஆரம்பிச்சுதான் காதல உள்ள. ஓடிப்போம் ஓடிப்போம், ஊற்ற வேற மாதிரி கிடக்க. அது நான் பாத்துக்கிறேன், ஓடிப்போம். கேட்பாடு கேட்பாடு, குழந்தை வந்துருக்குறாங்க, பாடாம சைஷா போறியா? சனு பரம்பரை பரம்பரையா எங்க ஆயப்பனுக்கும் சரி, எனக்கும் சரி, என் பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம பண்ணையில இருந்து தான் துணிமணி தாலி எல்லாம் கொடுத்து கண்ணாடத்தை பண்ணி வச்சிருக்காங்க. நான் வயசானவன், பொசுக்குன்னு கண்ணை மூடிட்டேன்னா குழந்தை, அந்த நேரம் பார்த்து உங்க கண்ணை திறந்து என் பேத்தி பொண்ணு பாத்துக்கணும். கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் சரியா போயிடுமா? கண்ணாடத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்றேன். அதுக்குண்ணா அதெல்லாம் பாத்துக்கலாம். எப்படி யாருக்கிறேன் மாட்டுக்கோட்டையில வேலை பார்த்து பண்ண? ஏன் மில்லு போறேன்?
இவ்வளவு பிடிக்க என்னால முடியாது சாமி. பாப்பா ஜலம் சுடுவதீனப்பா அப்பப்பா நெருப்பா ஆத்து ஜலம் சுடுவதீனப்பா மேனியில் கொதிப்பிருந்தா நீராலே அடங்குமப்பா மேனியில் கொதிப்பிருந்தா நீராலே அடங்குமப்பா நெஞ்சிலே கொதிப்பெடுத்த நெஞ்சிலே கொதிப்பெடுத்தா யாரானே அடங்குமப்பா அப்பப்பா நெருப்பா ஆத்து ஜலம் சுடுவதீனப்பா மருந்திருக்கு கட்டு போட கையிருக்கு காயத்துக்கு மருந்திருக்கு கட்டு போட கையிருக்கு கட்டுப்படாலிருக்க மெட்டி போட காலிருக்கு கட்டுப்படாலிருக்க மெட்டி போட காலிருக்கு அம்மம்மா எனக்கு அதிசய நினப்பு தோணுது தழுவிக்கிட்டு ஓடுகின்ற வெள்ளம் இது இருகரை தழுவிக்கிட்டு ஓடுகின்ற வெள்ளம் இது மறுகரை காணாமல் மறுகிடும் உள்ளம் இது அக்கரையாய் தேடி வந்தால் இக்கரையும் புரியாதோ அக்கரையாய் தேடி வந்தால் இக்கரையும் புரியாதோ திரைநிறம் காவிருக்கு திரை கடல் தெரியாதோ அப்பப்பா நெருப்பா ஆத்து ஜலம் சுடுவதீனப்பா
வாழ்ந்ததம்மா ஏக்கம் வந்து சூழ்ந்ததம்மா இங்கென்ன வாழ்ந்ததம்மா ஏக்கம் வந்து சூழ்ந்ததம்மா தங்கு தடை தாண்டி மனம் பொங்கி பொங்கி வாழியதம்மா எனக்கு தோணுது அப்பப்பா நெருப்பா ஆத்து ஜலம் சுடுவதேனப்பா அநியாயமா புள்ளாதரா உன் பொஞ்சாதி புள்ள முகத்தை பார்க்காம போய் சேர்ந்துருவேன் ஏன் ஆத்திரப்படுறேன்
அவங்க சொல்றத சொல்லட்டும், அப்புறம் நம்ம சொல்லுவோம். அப்புறம் 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 நீங்க பண்ற அக்கிரமம் பொறுக்காம நல்லா பண்ணி குடிசைக்குள்ள பூந்துருச்சு. அதை சுட்டு பூசுக்கணும்னு குடிசைக்கு நெருப்பு வச்சோம். நெருப்பு வச்சோமா அப்புறம் என்ன நியாயம் பாரு, குடிசைக்குள்ள பூந்தது ஒரு பாம்பு, ஆனா அங்கிருந்து வெளியில வந்துச்சே நல்ல பாம்பு சார பாம்பு ஒன்னா பின்னிக்கிட்டு. இவங்க எல்லாம் அனுமானத்துல சொல்றாங்க, நடந்ததை நான் சொன்னேன். செல்லக்கண்ண ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தது, நானும் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். நீரின் வேகத்திலையும் சுழற்சியிலையும் செல்லக்கண்ணு கட்டிக்கிட்டு இருந்த புடவை ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. இருட்டுற வரையில தண்ணியில இருந்துட்டு பார மரவலையும் மரத்து மரவலையும் ஓடியாந்து செல்லக்கண்ணு இந்த குடிசைக்குள்ள போந்து நிலைமையை ஒரு மாதிரி யூகிச்சுக்கிட்டு நானும் பின்னாடியே வந்து என் வேஷ்டி அவுத்து வெளியே நின்னபடியே செல்லக்கண்ணு கொடுத்தேன். அரண அடுத்த நிமிஷம் செல்லக்கண்ணு மரண கூச்சல் போட்டது. உள்ள போய் பார்த்தா ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நிக்கிது. அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டதுக்குள்ள இவங்க எல்லாம் குடிசைக்கு தீ வச்சுட்டாங்க. நெருப்புக்கும் பாம்புக்கும் மத்தியில நின்று சத்த வச்சுக்கிட்டு இருந்தப்போ சின்னாண்டே நீங்க வெளியே போயிட்டுங்க, இந்த நிலைமையில இவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா வீண் படி வந்து சேரும்னு செல்லக்கண்ணு கதறிச்சு. அபாசி நான் எப்படி விட்டுட்டு வர முடியும், வரமாட்டேன்னு சொன்ன செல்லக்கண்ணு நான் தான் பலவந்தமா கட்டி பிடிச்சு எடுத்துட்டு வந்து வெளியில போட்டேன். என் தாய் மேல ஆணையா இதான் நடந்தது. நாங்க இத்தனை பேரும் சேர்ந்து கட்டி வச்சிருக்கிறோம், யார கேட்டு கை தவிர்த்து விட்டது. சத்தியத்தை ரொம்ப நேரம் கட்டி வைக்க கூடாதுடா, நாம அவுத்து விட்டா தப்பிச்சோம், தானா அவுத்துக்குச்சு, பூமி தாங்காதுடா. அப்ப இவர் பேசுறதெல்லாம் சத்தியம் நீ நம்புற? நான் நம்புறேன்டா. ஒண்ணு மனுஷன் சத்தியத்தை பேசணும், அதுக்கு நல்ல ரத்தம் வேணும். அதான் ரொம்ப பேருக்கு இல்லையே, அத நல்ல ரத்தம் இருக்கிற ரெண்டு ஒரு பேரு சத்தியத்தை பேசினானா அதை நம்பணும் இல்ல? சத்தியம் பேசவும் மாட்டேன் நம்பவும் மாட்டேன்னா நாமெல்லாம் மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னடா ரோக்கியது இருக்கு? பாத்தீங்களாடா, அவங்க அமாவாசை யோகதையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். ஏன் தெரியுமில்ல, பெரிய இடத்த பையனை பேச்சு கைக்குள்ள கொடுத்துட்டான். இனிமே துட்டு துக்காணி வண்டி வாகனம் எல்லாம் சேருமில்ல, அந்த யோகதையை காப்பாத்துறதுக்கு தான் அப்படி பேசுறான். ஆண்டாட பேச்சு செஞ்ச தப்ப தாத்தாவே ஒத்துக்கிறான், நீங்க ஏன்டா கடந்து குதிக்கிறீங்க, போகடா. அனைவரையும் இது தாத்தா பேச்சு சரிய சங்கதி இல்லீங்களே, இது சேரி வர்றாரு சாதி கட்டுப்பாடு எங்களுக்கு வேண்டாங்களா? அது வேணும், நியாயம் கேட்கணும், நல்லா யோசிச்சு சரியா சொல்லுங்க. இத சொல்ல தெரியாம தான் நாங்கெல்லாம் கடந்து குமுறோம். இப்படி சின்னத்தனமா நடக்கிறவங்களுக்கு சரியான சிச்சை கொடுக்கலன்னா சரியா சீரழிஞ்சு போடுங்க. என்னடா சிச்சை கொடுப்பீங்க, சிச்சை என்ன கிழிச்சு குழந்தை வேண்டாம், குழந்தை
என்ன வேண்டாம்? என் பேத்தியே கட்டிக்கணுங்கிற நினைப்பு வேண்டாம் குழந்தை. ஏன் வேண்டாம்? குழந்தை, தங்கத்தை பாதுகாக்க தகர பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கலாம். தகரத்தை பாதுகாக்க தங்க பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்கலாமா? அது புத்திசாலித்தனமா குழந்தை? பாரு அம்மா, தங்கம் யாரு தகரம் யாரு அதை நான் தெரிஞ்சுக்கணுமே. ஏ ராசா, நான் தூக்கி வளர்த்த ராசா, நீதான் தங்கம், ஏன் பேச்சு தான் தகரம். இருக்கட்டுமே, நான் தங்கம் தானே. இந்த தங்கம் பாதுகாக்கப்படணும்னா உன் பேத்தி மாதிரி ஒரு தகரம் தேவைங்கிறது பெரிய மனுஷன் ஓவாயிலிருந்து வந்திருக்கு. வேதம் சொல்ற பரம்பரையோட நான் தக்குறி போய் பேச்சு ஜெயிக்க நினைச்சேனே, அது முடியுமா? கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன், உன் கால விழுந்து காட்டுக்கிறேன். சரகா போனது சாதி உனக்கு சம்மந்தம் வேண்டாம். சம்மந்தம் வச்சுக்கிட்டா என்ன? ஐயோ, நீங்க சரியா போடியே. ஒரு பெண் மேல பழி சுமத்தப்பட்டான், பழி சுமத்தப்பட்டவன் எக்கேடாவது கெட்டு போட்டுன்னு பேடி மாதிரி ஓடி போறான் பாரு, அவன் தான் கீழ்த்தாது. பழி சுமத்தப்பட்டவளை உலக சொல்ற பழி சொல்லுக்கு அஞ்சாம பலர் முன்னிலையில அவ கழுத்துல கட்டாம்பாரு தாலி, அவன் தான் மேல் சாதி. மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறது பிறப்பினால் அல்ல, குணத்தினாலதான். நீ சொன்னது அத்தனையும் நீயே கண்ணால பாத்தியா, இல்ல மத்தவா சொல்றத கேட்டுன்னு சொல்றியா? ஆதில இருந்து அந்த வரைக்கும் என் கண்ணால பாத்தேன், என் காதால கேட்டேம்மா. நம்ம குழந்தை அந்த செல்ல கண்ணுவ கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுமா. என்னடி சொல்ற? என் பிள்ளை ஹரிஜனம் பண்ண கல்யாணம் படிக்கன்னு சொன்னாரா? சத்தியமா சொன்னாருமா? என்னடி இது லோ கிளாஸ் உமன் மாதிரி? இப்ப என்ன வந்துருச்சு? முனியம்மா சொல்றதையெல்லாம் கேக்குறச்சேன். அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நம்ம பிள்ளையாண்டான் சிக்கி என்னமோ சொல்லிட்டான் தெரியுது. நாம எல்லாருமா போய் சொல்ல வேண்டிய விதமா சொல்லி பிள்ளைய கூட்டு வரத விட்டுட்டு இதுக்கு போய் இப்படி அழைச்சி போல. இத பாருங்க, நாம சொல்றத கேட்டு நம்ம குழந்தை நம்மளோட வந்துட்டான்னு நானும் திரும்பி வந்துடுவேன். இல்ல, அங்கிருந்தபடியே என்னை கொண்டு போய் காவேரி கரையில வச்சு தானம் பண்ணிடுங்க. முடிவத்தான் சொல்லிட்டேயா? சொல்லிட்டா போதுமா? என்ன செய்யணும்? அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டு இப்பவே. ஆமா, நான் என்ன நாடு விட்டு நாடு வந்த நாடோடியா இல்ல நாதியத்தை அனாதையா? கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு சிக்கலான திருப்பு முறை. அந்த முனையில அடி எடுத்து வைக்க போறேன்னா பெத்த தாய் பேப்பரை கேட்காம ஒரு காரியத்தை எப்படி செய்ய முடியும்? பாத்தீங்களா தோழர்களே, கொஞ்சம் முன்னாடிதான் உயர்வு தாழ்வு பிறப்பால இல்ல உலத்தாலன்னு சொன்னான்ல, இப்ப தாலிய கட்டுறான்னா தாய் தகப்பன கேட்கணும்ன்றானே, இவன் படிச்சவனா இல்ல சீர்திருத்தவாதியா? கிடையாது. இல்ல பகுத்தறிவாதியா? தலைவர், பெத்த தாய் தாப்பனை கேட்டு ஒரு காரியத்தை செய்யறது உன் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதுன்னா அந்த பகுத்தறிவு எனக்கு தேவையில்லையா? பிரபாஷ் மது, மது ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்னா இப்ப உனக்கு ஏற்பட்டிருக்கிற திடீர் வேகத்துல எங்க பெத்தவாளை நீ அடியோட தூக்கி எறிஞ்சிருவியோன்னு நான் பயந்துட்டே வந்தேன்ப்பா. நீ சொன்னதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நீ பெற்றவாளை மதிக்கிறேங்கிறதுனால மட்டும் இல்ல, பெற்றவாளையே மதிக்காத அளவுக்கு அந்த இடத்துல ஆசை வளரலங்கிறத நினைக்கிறப்போ எனக்கு ஒரே புரிப்பாச்சு. மது, இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, உன்னுடைய ஆசைய மனத்தளவுல முறிச்சுக்கோன்னு சொல்றதுக்கோ இல்ல மனத்தளவுல முடிச்சுக்கோன்னு சொல்றதுக்கோ இல்லப்பா. வீட்டுக்கு போவோம், உட்காருவோம், பேசுவோம், இதனால என்னென்ன விளைவுகள் வருங்கிறத நன்னா தீர்த்துண்டு அப்புறம் ஒரு முடிவான முடிவுக்கு வரலாமே. புறப்படு. வரப்பா. அப்பா, ஒரு சின்ன வேண்டுகோள். நாம எவ்வளவு வேணாலும் பேசுவோம், அதுல என்ன சிக்கல் வந்தாலும் சரி, என்னென்ன விளைவுகள் வந்தாலும் சரி, முடிவா செல்ல கண்ண நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கிறதா? இப்பவே ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கு முன்னால் நான் வீட்டுல இருக்கேன். மது, இந்த வார்த்தையை நான் அங்க போய் தான் சொல்லணுமா? இப்பவே சொல்லிடுவேன். செல்லக்கண்ணுவ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல என் நாக்கு துடிக்கிறது, ஆனா அதனுடைய விளைவுகளை நினைக்கிறச்சே என் சரீரமே நடுங்கிறதாப்பா. அப்படி என்ன விளைவுகள் சொல்ற? என்ன சுவாமிகளே, ஒதுங்கினா எப்படி இப்படி வாங்க? என்னமோ அவனை சுத்தி வளைச்சுண்டு ஆளுக்கு ஒரு பாயிண்டா விளாசி தள்ள போறேன்னு ஆய்வுன்னு கத்தினேள். இப்போ அந்த பொண்ண என் பையன் கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன்னு வையுங்க, நீங்க என்ன பண்ணுவேன்?
உங்க காசிய மண்டத்துக்கு வேற இடமே கிடைக்கலையோ? எந்த விஷயத்துல காண விளையாடுற? விளையாட்டு இல்ல சுவாமி, வினயமாவே சொல்றேன். நீ நயமா சொன்னாலும் நாங்க நம்ப தயாரா இல்ல. இதுல வினயம் என்ன காண வேண்டியிருக்கு? சத்தியமா சொல்றேன் சாமி. என்ன என்ன சத்தியமா சொல்றேன் சொல்லுங்க. என் பையன் அர்ஜுன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சா நீங்க என்ன பண்ணுவே? உங்க ஜாதி பிரச்சனை பண்ணுவோம். ஜாதி பிரச்சனை பண்ணட்டுமே சுவாமிகளே. ஜாதி பிரஷ்டம்னா என்னென்ன பண்ணுவேன் அதை கொஞ்சம் விளக்கமா நடக்கட்டுமே. உன் மாத்துல சாப்பாடு மட்டும் இல்லைங்கானும் ஜாதகம் கூட பண்ண மாட்டோம். கொள்வன குடுப்பனைய கொய்தோடு புதைப்போம். கடைசியா சொல்றேன், உங்க முகவரம் கூட பண்ண மாட்டோம். விவரமா கேட்கணும்யாப்பா. இப்ப என்ன முடிவு? இவன் வைக்கிறாங்கண்ணா மகா மனுஷனா நினைச்சு அந்த பொடிய கிட்ட போய் முடிவை கேட்கிறேன். உங்க முடிவு என்ன அது சொல்லுங்க. முதல்ல அங்க இருந்து முடிவு தானா வருது? எந்த முடிவை சொல்ல சொல்றீங்க? நீ பிறந்த ஜாதி வேணுமா அல்லது பெத்த பிள்ளை வேணுமா? அட இதுக்காங்க தடுமாறி. ஜாதி மட்டும்தான் வேணும்னு நினைச்சா இந்நேரம் பதில் வந்திருக்கே சுவாமி. இப்ப தடுமாற்றம் எங்கன்னா பெத்த பிள்ளையும் வேணுமே நினைக்கிறேன். தடுமாறுறது நான் என்ன பண்ணட்டோம்? அப்பா இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இப்படி வாப்பா, எந்த முடிவுக்கு நான் வந்ததில்லப்பா, இன்னமும் தடுமாற்றம் தான். இப்போ எனக்கு நீ ஒரு ஆண் பிள்ளை தானே வச்சுக்கோ. இவா என்னடா இந்நேரம் எஸ்ன்னு சொல்லியிருப்பேன். உனக்கு ஒரு தங்க இருக்கா இல்லையா? உன் அத்தியோட பொண்ணு ஒண்ணு இருக்கே, அதையும் என் சொந்த குழந்தையா தானே வளர்த்துன்னு வரேன். அவளோட எதிர்காலத்தை நினைக்கிறச்சே ஒரு ஆண் பிள்ளைக்கு தகப்பனா இருந்துறதா இல்ல ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கணுமான்னு யோசிக்கிறேன் பாரு. அங்கதான்டா தடுமாற்றமே வருது. நான் ஜாதி பிரச்சனை பத்தி பேசுறேன் இல்ல, ரெண்டு பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை பிரச்சனை பத்தி நினைக்கிறேன். அப்பா நீங்க ஜாதி பிரச்சனையை பத்தி பேசலேன்னு சொல்றீங்களே தவிர அந்த வட்டத்துக்குள்ளதான் சுத்தி சுத்தி வந்து அவதிப்படுறீங்க. எப்படி சொல்றேன் புரியலையே? நம்ம குடும்பத்து பெண்களுக்கு நம்ம ஜாதியில ரெண்டு மாப்பிள்ளைங்க கிடைக்க மாட்டாங்கிற குழப்பம் தானே உங்களுக்கு? ஆமா, அது ஜாதி பிரச்சனை தானே. எந்த ஜாதி பையனா இருந்தாலும் யோகியதை இருந்தா கட்டி கொடுத்துருக்கிற முடிவுக்கு வாங்க, எந்த தடுமாற்றமும் இருக்காதே. அண்ணா இந்த யோஜனையை கூட நீ சொல்லித்தான் உன் தோப்பம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? நான் அந்த இடத்துக்கு கூட வந்துட்டேன்டா. அங்கதான் தான் ரொம்ப தடுமாறுறதே. எப்படின்னா இப்போ நீ இந்த அர்ஜுன பொண்ணு செல்லக்கண்ணுவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்ப லோகத்துல என்ன சொல்லுவா தெரியுமா? மது ஃபாரின் ரிட்டர்ன், ப்ரோக்ரெசிவ் ஐடியா உள்ளவன், பிராட் மைண்டடா, ஒரு ஹரிஜன் கேர்ள மேரேஜ் பண்ணி விட்டான் அப்படின்னு அழகா இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிடுவான். அதே நம்ம ஜாதி பொண்ண வேற ஒரு ஜாதி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன சொல்றா தெரியுமா? ஒன்னும் அவன் பின்னால ஓடி போயிட்டான்னு சொல்றா, இல்ல அவனை இழுத்துட்டு வந்துட்டான்னு இங்கிலீஷ்ல கூட இல்ல கொச்ச தமிழ்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இந்த கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கேட்கறதுக்கு என் உள்ள இன்னும் பக்குவப்படலப்பா. அது பலகீனம் தான், ஒத்துக்கிறேன். இந்த ஜென்மாவில ஏற்பட்ட பலகீனம் இல்லப்பா, ஜென்ம ஜென்மாந்தரங்களா மனசுல ஊறி வந்த பலகீனம். இதையெல்லாம் சேர்த்து வச்சு யோஜனை பண்ணி பாக்குறப்ப நீ உன் போக்குல நின்னுட்டேன்னா நான் உன்னத்தான்டா எனக்கு வேண்டி வரும். அண்ணா என்னது என்ன தோட்டம்? ஏன் இப்படி குழந்தைகிட்ட சூடான வார்த்தை சுருக்குன்னு சொல்லிட்டே? நான் வந்து போடி, நான் பேசி விடுறேன். டேய் மது என்னடா இப்ப என்னடா இவெல்லாம் சேர்ந்து கத்தி கலட்டா பண்ணிட்டா? இதுக்கு பயந்துதானே இந்த குட்டி நீ கட்டிக்கிறேங்க? இல்ல நான் மனமாற அவளை விரும்புறேன். நீ விரும்பினா வருமா? அவளும் என்ன விரும்புறா? விரும்பட்டுமே, வாடா அப்படி பக்கத்துல வாடா. அவ விரும்புறாளோ இல்லையோ? ஆமா, அவ விருப்ப நிலையானதா நினைச்சிருக்க கூடியதான்னு நாம தெரிஞ்சு விட வேண்டாமா? எப்படி? கொஞ்சம் பொறுத்து பாரு. எவ்வளவு நாளைக்கு? ஒரு 6 மாசத்துக்கு. அதாவது பரீட்சை வைக்கணுங்கிற? அவளை வேண்டாப்பா. பரீட்சை எழுதணும்னா மாணவனை ஹால்ல உட்கார வச்சு கையில பேப்பரை கொடுத்து எழுத வைக்கணும். ஹாலுக்கு வெளியவே நிக்க வச்சுட்டு எழுதுனா எப்படி அது? நடந்து படிக்காத தவறான பாதையில அடி எடுத்து வச்சுட்டு தத்துவம் பேச்சு சமாளிக்க பாக்கலாமே? அப்பனே நீ கத்த வித்தையெல்லாம் பெத்த அப்பன் கிட்டயே காட்டினேடா. அவர் சொன்ன ஒத்த வரைக்கும் அர்த்தம் பண்ணிக்க முடிஞ்சதா? திரும்பினா நான் உன்னத்தா இழக்க வேண்டி வரும்னு சொன்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? கூடா நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தனைத்தான் ஏற்க வேண்டி வரும். நீ ஒருத்த எங்க அத்தனை பேரும் ஏற்க வேண்டி வரும்டா. மது எங்க அத்தனை பேரும் இழக்க உனக்கு சம்மதம் இல்லா, கட்டிக்கோடு அவளை. அப்படியே நீ இவளை கட்டிண்டா இந்த குடும்பத்து சொத்துரிமை மட்டுமல்ல மிக பரிசுத்தமான பாரம்பரியத்தின் சத்தான உரிமை கூட நீ இழந்துடுவடா. அது என்ன தெரியுமா? சகலத்தையும் துறந்து சன்னியாசியா போன ஆதிசங்கரர் தாயின் சடலத்துக்கு நெருப்பள்ளி போட்டால் ஒழிய தன் ஜென்மா கடத்தராதுன்னு சன்னியாச தர்மத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு ஓடோடி வந்து தாயின் சடலத்துக்கு நெருப்பள்ளி போட்டு கட்டிண்டாரு புண்ணியம். அந்த சன்னியாசி கடத்த புண்ணியம் கூட இவளை கட்டிண்டு சம்சாரியா போற உலக்கமாக போயிருந்தா அதுக்கும் சம்மதம் என்ன? இப்பதான் கருத்துல கட்டாத்தாலேயே போடா.
இந்த ஜென்மத்தில் மட்டுமா? இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு மனைவி. என்ன மத்தவாள்லாம் தான் உட்கார்ந்துட்டா, நீங்களும் உட்கார்ந்துட்டா? என்ன செய்யணுங்கிற? இதை இப்படியே விட்டுறதா? என்னடி செய்ய சொல்றேன்? என்ன நீங்க எதுக்கு வக்கீல் படிச்சு அந்த மூளை இப்ப யூஸ் பண்ணுதோ? எப்படி அந்த குட்டி மேல இல்லாத பொல்லாத போய் வழக்கெல்லாம் போட்டு அவளை மேல் கோர்ட்டுக்கும் கீழ் கோர்ட்டுக்கும் இழுத்தடிச்சு அவளை கூண்டுல ஏத்து நீங்க கேக்குற கேள்வியில நமக்கு எதுக்குடா இந்த வம்புன்னு இந்த ஜில்லா விட்டே ஓடுமடி பண்ணுங்க. ஏண்டி அலமு, என்னடி பேசுற நீ? இது என்ன பாலிடிக்ஸ்? எதுலி பாலிடிக்ஸ்? ஆமா, இந்த காலத்து பாலிட்டிஷியன்கள் தான் கருத்து வேற்றுமை வந்து விடுத்துனா ஒருத்தர் ஒருத்தர் ஒழிச்சுக்கிட்டதுக்காக ஒண்ணுமில்லாத வழக்குகளை போட்டு உருப்படாத்தனமா கோர்ட்டில் ஏறிங்கிட்டு இருக்க. அதையும் குடும்பத்துல செய்யலாமோ? அதுலயும் பெண்ணே பெண்ணை கோர்ட்டில் ஏத்துறது அல்பத்தனம் இல்லையோ? விட்டுடுறி. ஏண்டி அவ பொண்ணா? பொண்ணுதான், பொண்ணுதான், அது மேற்கும் தெரியும். என் பிள்ளைக்கு ஏத்த பொண்ணா? அலமோ, என் மனசுல நியாயம்னு படுறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி உன்னை சீண்டி விட்டுண்டே இருக்கிறத விட ஒரு வழியா கொட்டி தீர்த்து விடுறேன். இங்க பா, நீ அஞ்சு கண்டத்திலே மாத்தல்லட போட்டு சலிச்சு எடுத்தாலும் சரி, இந்த செல்ல கண்ணு மாதிரி ஒரு பொண்ணை உன் பிள்ளைக்கு கொண்டு வர ஒன்னால முடியாதடி. போடி. கேட்டடா கேட்டடா, அங்கே நம்மளோட வந்தா அப்படின்னா இப்படின்னா ஆறு மாசம் பொறுத்துக்கோன்னு சொன்னா, இங்க வந்த உடனே பிளேட்டை திருப்பிட்டா, போட்டு அப்படியே மாத்தி வச்சுட்டா. பாத்தேனா பாத்தேனா? ஏண்டி கிடந்து சதுராடுற? நில்லடி. பாழும் கணத்துல விழுந்தாலே தியாகத்துல பெருசு பிராண தியாகம் இல்லையோ? அவ மட்டுமா? அவ உண்டா? அடுத்த கடமை நம்ம குழந்தை உழுந்தா? ஏண்டி, அதுகளுக்கு பிரியணுங்கிற தலையெழுத்து இருந்தா அந்த பாழுங்கணத்துல விடறச்சியே யமன் பிரிச்சிருக்க மாட்டானோ? அப்படி யமனாலேயே பிரிக்க முடியாத அந்த குழந்தைகளை நீ ஏண்டி பிரிக்க கிடந்து அலையிற? விட்டுடுறி. என்ன டாக்டர் மாமா, நான் மட்டுமே கிடந்து கத்தின்னு இருக்கேன், நீங்க பேசாம இருக்களே. நான் என்னடி கத்துறதுக்கு இருக்கு? நீ எந்த கட்சி? பக்காவா நேற்று கிளியர் பண்ணி விடுவோம். நான் அந்த குழந்தைகள் கட்சி தான். பின்ன நான் உங்க கட்சி தான் ஹாப்பியரு? கேட்டுவிடி டாக்டர் மாமா, என் கட்சி விட்ட சொல்ல மாட்டானோ? பின்ன பணத்தை அறுக்கிறவனோ வேற என்னத்த சொல்லுவன்? ஏன்னா ஏன் இப்படி குனிஞ்சிட்டே? இப்படி நிதானமா சிந்தனை பண்ண வேண்டிய நேரமா இது? ஏங்கண்ணா? என்ன? என் பிள்ளை அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு தானே வந்தான். ஆமா. இந்த பொண்ணை எப்ப பார்த்தான், எப்படி பழகினான், எவ்வளவு பழகினான், இந்த 24 மணி நேரத்துக்குள்ள இவனுக்காக அவ பிராணனை விடுறதும் அவளுக்காக இவன் பிராணனை விடுறதும் என்ன இது எனக்கு? அதுதான் உண்மையான காதல். தட் இஸ் பிளட்டானிக் லவ். ஏன்னா காதலை பத்தி வள்ளுவர் என்ன சொல்ற? கண்ணோட கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்ல. ஏன்னா கண்ணோட கண் மீட் பண்ண வருஷ கணக்கு தேவையா? ஒரு செகண்ட் போறாதோ? அதே கருத்து ஸ்ரீமத் ராமாயணத்துல கம்பர் பெருமான் என்ன அழகா ஃபாலோ பண்றார் பாத்தியா? அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். முடிச்சிட்டாரோ இல்லையோ? அதே காதல் தானா நம்ம குழந்தைகளின் காதல். அதை நீயாவது ஒத்துனுடு. ஏண்டி அவரை ஒத்துக்க விட்டுடுவேனா? என்ன செய்வேன்? அவ கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சு காட்டுனா இல்லையா பாரு. என் புத்திக்கு எட்டின வரைக்கும் அது நடக்கும்னு நேக்கு தோணலை. ஏண்டி இப்ப அவலயமாவ பேசிட்டு இருக்க? வேணும்னா ஒண்ணு செய்யலாம். என்னடி பத்து சொல்லுடி, நீ என்கிட்ட சண்டை போட்டாலும் யோஜன் சொன்னா நல்லா தான் சொல்லுவா. என்ன செய்யலாம் சொல்லு. அதாவது சீக்கிரம் சொல்லு. இரு இரு இருடி சொல்றேன், இரு சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம குழந்தை அமெரிக்காவில இருந்து திரும்பி வரச்ச ஒரு ஜோடியோட வந்துட்டான்னா அவன் டேஸ்டுக்கு அப்படி ஒருத்தி இருந்துட்டு போட்டும் நீங்க எல்லாரும் ஒத்துண்டோ இல்லையோ? அது போல அவன் டேஸ்டுக்கு செல்லக்கண்ணு இருந்துட்டு போட்டும். அடி பாவி, பூரா கேள்றி. வம்சாவிருத்திக்கு நம்ம குலப்பண் ஒருத்திய ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போறது என்ன இருக்கு? தூக்கல வேணா தொழுவுல போட்டு இருக்கதே என்ன இருக்கு? டேஸ்டுக்கு தானே இருந்துட்டு போட்டுமே. அதுக்காக ஒரு அரிஜனை பொண்ணு சேரி பொண்ணு இந்த ஆத்துக்குள்ள வந்துடுறதா?
மொழி கடந்து, இனம் கடந்து, கடல் கடந்து, ஜாதி கடந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால இருந்து வர ஒரு பொண்ணு மட்டும் அவன் டெஸ்டுக்கு இருந்துள்ளா? அது பெரியவாளா ஒத்துடுறேன். நம்ம நாட்டுல நம்ம கிராமத்துல கூப்பிடுற தூரத்துல இருக்கிற சேரியில பிறந்த ஒரு பொண்ணு, நாம எந்த ராமனையும் முருகனையும் வணங்குறோமோ அதே தெய்வங்களை வணங்கும் இனத்துல பிறந்த ஒரு பொண்ணு மட்டும் இந்த ஆத்துக்குள்ள வரப்படாதுன்னு கடந்து குதிக்கிறேனே, இது எந்த சாஸ்திரத்துல இருக்கு? நன்னா சிந்திச்சு பாருங்க. மத்த எந்த இனத்திலேயாவது உண்டா இந்த கொடுமை? அல்லான்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்துடுறாளே, இயேசுங்கிற ஒரு வார்த்தையில பாசத்தை பொழிஞ்சுடுறாளே, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யோசிங்கோ, யோசிங்கோ. அலமு, முடிவா சொல்றேன், தெய்வீக பிரேமையில அவ ஒன்னா இணைஞ்சுட்டான், அவளை பிரிக்க நினைச்சாலே தெய்வ சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். உற்று, நான் ஏண்டி அவளை பிரிக்க நினைக்கிறேன்? அவளே அறுத்துண்டு வரத்துக்கு ஆயிரத்தெட்டு காரணங்கள் அங்கேயே இருக்குடி. அதுல ஒண்ணு சொல்லு பாப்போம். சொல்றேன்டி, என் பிள்ளைக்கு வெங்காய வாட கூட பிடிக்காது. அந்த குட்டி இருக்காளே அவளுக்கு. ராமா, ராமா, ஐயோ, அந்த மீன் நாத்தம் இல்லாம சோறு இறங்காது. அங்க வந்துடும், அங்க அறந்துக்கொண்டி, அங்க அறந்துக்கும் பாப்போம். பாரு, சின்னாண்டே, இந்த இடத்துல உங்களுக்கு தூக்கம் வரல? இல்ல, இடத்த பத்தி ஒண்ணும் இல்ல சிலக்கண்ணே. அது என்னமோ என்னைக்குமே பாருங்க, காத்தே இல்லாம ஒரே புழுக்கமா இருக்குல்ல. புழுக்கத்தை பத்தி ஒண்ணும் இல்ல, அது வந்து ஏதோ என்னங்க, ஏதோ ஒரு வாடை. அது என்ன வாடை? அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது வயத்தை புரட்டிக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என் தூக்கம் கெடுறதுக்கே அதான் காரணம். கொஞ்சம் அப்படி எழுந்துச்சு வரீங்களா? இங்க எப்படி இருக்குங்க? இங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கா? இன்னும் கொஞ்சம் அப்படி வாங்க. இப்ப வாடி எப்படி இருக்கு? இங்க ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரொம்ப குறைஞ்சிருக்கா? ஆமா. உங்க தூக்கத்தை கெடுக்கிற வாடி என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது இந்த வட்டாரத்திலேயே இல்லாம பண்ணிப்படும். நினைக்க கூட போறதில்ல. விட்டுட்டு
ஆண்டியா அண்ண காவடியா இந்த சேரியில வந்து படுத்திருக்காங்களே, அவங்களுக்காக இந்த அல்பம் மீனை விட்டுறதா பெருசு? என்னதான் மீன் புதைக்கிறத மட்டும்தானே நீ பார்த்த? அந்த மீன் கடியில என் ஆசையெல்லாம் போட்டு புதைச்சிட்டு அதுக்கு மேலதானே தாத்தா நான் மீனை போடுறேன். தாத்தா நீ போய் நல்ல வாசமான ஊதுபத்தி நல்ல சாம்பிராணிய பார்த்து வாங்கிட்டு வா. சமான ஒரு மஞ்ச துண்டு அது கிடைக்கும்ல? அந்த மஞ்ச துண்ட ஒரு மஞ்ச கயத்துல கோத்து போடு கட்டிடு. இருந்தாலும் இவ்வளவு ஆத்திரம் அவசரமா? எனக்கு அவசரம் தான். அது என்ன அவசரங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அம்மாசி இப்ப கல்யாணம் பண்ணாதான் அது மனைவியாவும் நான் கணவராகவும் வாழ முடியும். இப்படியே தள்ளிக்கிட்டே போக போக அது போற போக்கையும் நடவடிக்கையும் பார்க்க பார்க்க அது தெய்வமாகவும் நான் பக்தனாகவும் மாறிடுவோம் போல் இருக்கப்பா. பேத்தி பொண்ணு இந்த குழந்தை எப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? தாத்தா நம்ம சின்னாண்ட மனசுக்கு எல்லாம் நல்லதா முடியும். நீ முதல்ல போய் சோசியர பார்த்து ஒரு நல்ல நாளா வச்சுட்டு வா. சரி நீ வரத்துக்கு லேட் ஆனதும் எங்க வராமலே போடுவோம். நானே பாத்திரங்களை தேக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு முக்கியமான விஷயமா போயிருந்தேம்மா. என்னடி நோக்கு முக்கியம்? என்னடி என்ன இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? வந்துட்டேன். என்ன வந்து? என் தங்கச்சி கண்ணாளத்துக்கு நாள் பார்க்க ஜோசியர் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி அங்க அம்மாச்சி வந்திருந்தாம்மா. ஏன் வந்தா? நம்ம குழந்தைக்கும் அவன் பேத்திக்கும் கண்ணாளம் பண்ண நாள் பார்க்கத்தான். அப்படியா? நாள் நிரணம் எடுத்தோ நாள் வச்சுட்டுதாமா போயிருக்கான். எப்பவா? அநேகமா வர்ற முகூர்த்தத்திலே நடந்தாலும் நடந்துருமா? போடி அவனை பண்ண வேலையிலேருந்து திருது பண்ணி நீக்கியாச்சு. சோத்துக்கு அலைஞ்சிருப்பான். அவன் எப்படி கல்யாணத்தை பண்ண போறான்? எங்கிட்டயே கடன் கேட்டாமா? குடுத்தியோ? நான் எங்க அம்மா போவன் பணத்துக்கு. இதை நீ அம்மாச்சு கிட்ட சொன்னியோ? சொன்னேமா. அதுக்கு அவன் சொல்றான் நீ ஒண்ணு சும்மா எனக்கு கொடுக்க வேண்டாம், என் வீட்டு கரவ மாட்டே விலைக்கு வாங்கிக்க அப்படின்னு சொல்றான். நல்லா இருக்கே. கன்னி கடலை கழிக்க கரவ மாட்டே விற்பாளோ? தோஷம்னா நீ உன்ன வாங்கி தொலைச்சிடாதே. ஜென்மாந்தபம் விடவே விடாது. நான் ஏமா அந்த பாவத்தை செய்ய போறேன். ஆனா பாருங்கம்மா அந்த அம்மாசி படுற அவதியை பார்த்தா வந்த வரைக்கும் அந்த கரவ மாட்டை வித்துட்டு கல்யாணத்தை பண்ணிடுவான் போல இருக்கு. பண்ணிடுவானா? பண்ணிடுவானா? எப்படி பண்றான் நான் பாக்குறேன்டி, எப்படி பண்றான்னு பாக்குறேன். இங்க பாரு நீ போய். ஆமா அந்த குட்டி இருக்காளோ இல்லையோ? அவதாண்டி செல்லக்கண்ணு. அவளை நான் வர சொன்னதா ஐயனார் மடு குறை சொல்லு. சொல்றேன். இங்க பாரு நேர போய் அவகிட்ட தான் சொல்லணும். போற வழி எல்லாம் புரிஞ்சு கொட்டிண்டே போனாய். பெரிய இடத்து சங்கதி நீ மாட்டி விடுவாய். உஷார் போ. பெரியம்மா
அம்மா வாடி அம்மா வா. முனியம்மா சொல்லித்தானே வந்தாய்? ஆமாம்மா. உன் கல்யாணத்துக்கு நாள் வச்சாயிட்டாமே. ஏண்டி அம்மா, கல்யாண செலவுக்காக கரவ மாட்டை கூட விற்க போறதா? அம்மா, அது உங்களுக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியண்டியம்மா. நோக்கு என்னடியம்மா, வக்கீலாத்து மாட்டு பொண்ணா ஆக போறாய். அண்ணாவும் மன்னியும் மனசு மாறி உன்னை ஆத்துக்கே அழைச்சுட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் என்ன, சாவி குத்து விடுப்புமா, ஜரிகப்படி உடம்புமா, அப்படி ஜல் 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 நடந்துட்டு இருப்பாய். உனக்கு சேர்த்து நான் சமைச்சு போட்டாகணும். அம்மா, உன் மேல குத்தம் இல்லடி. எங்களை போல உள்ளவா, தலையெழுத்தே அப்படித்தான். என்னம்மா அப்படி சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து என் வயிறு வாடாம அள்ளி அள்ளி போட்டு அன்னபூர்ணியாச்சு நீங்க. அதை நான் மறந்துடுவேனா? அப்படியே நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டாலும் உங்களை உட்கார வச்சு நான் உபச்சாரம் பண்ணுவேன்மா. என்ன உட்கார வச்சு நீ உபச்சாரம் பண்ணுவாய்? உபச்சாரம் பண்ணுவேம்மா. நிஜம்மா? நிஜம்மா. பின்னாடி உபச்சாரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும் டி. செல்லக்கண்ணு, நேக்கு வர வர ஒண்ணும் ஏல்லடி. என் துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் துவைச்சு போட்டுறியா? துவைச்சு போடுறேம்மா. வந்து என்ன என்ன உங்க துணிகளை தொடறது எப்படி? தொட்டா என்னடி, நீ அடிச்சு போடு, நான் அழைச்சு எடுத்து விடுறேன். சரிம்மா. அம்மா. என்னடிம்மா, அழுக்கு துணிகளை துவைச்சு போடுறீங்க? கட்டுப்பிடிக்காத ரெண்டு பட்டு படுத்து இருக்குங்களே. அப்படியா? அடடி, மூட்டை மாறி எடுத்து போடுறீ. நீ என்ன இருக்கு பாரு, சீக்கிரம் பாரு. அப்புறம் என்னடி இருக்கு? தாலி இருக்குங்க. அப்புறம் வளையல் இருக்குங்க. அதுக்கப்புறம் கட்டு கட்டா ரூபா இருக்குங்க. அடே, அப்புறம் என்ன இருக்கு? ரெண்டு பட்டு வேட்டி கூட இருக்குங்க. ராமா ராமா, மூட்டை மாறித்தான் போயிடுத்து. எங்க அது அப்படியே கட்டி இப்படி எடுத்துன்னு வா. கேள்விப்படாதீ, ஜாக்கிரதை எடுத்துட்டு வா. இதுவா வடி, இதே நோக்காக தாண்டி கொண்டு வந்தேன், வச்சுக்கோ. அம்மா, அந்த பாவத்துல தாண்டி கொடுக்கறேன், புரியல? மது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா? என் பொண்ணுக்கு நான் சீர்வரிசை கொடுக்கமா இல்லையோ, அதுக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சேன்டி. இப்பதான் மது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானே, இனிமே நீ என் பொண்ணு தானேடி. வச்சுக்கோடிம்மா. எடுத்துக்கோ, வாங்கிக்கோ. வீட்டு அதுதான் தலைமுறை தத்துவமா வழக்கம். இப்ப அரிசனை எடுத்து கொடுத்து ஐயமாறுவா கட்டுறதுன்னா? அம்மாச்சி, நீ நினைக்கிறதுக்கு எல்லாம் இடம் எது இல்லை. உன் பேச்சு எடுத்து வளர்த்த நீ தானே, என்ன தூக்கி வளர்த்த நீ தானே. எங்க ரெண்டு பேருக்கும் உன்னை விட பெரியவங்க யாரு இருக்க முடியும்? நியாயம் தாங்க, இருந்தாலும் ஐயர் கைனால கொடுக்கறது விசேஷம் இல்லைங்களா? அம்மாச்சி, விசேஷம் எல்லாம் தாலியை எடுத்து கொடுக்கிற ஜாதியை பொறுத்து இல்ல, அதை எடுத்து கொடுக்கிற உள்ளத்தை பொறுத்து. இனிமேலாவது அந்த உள்ளத்தை பாக்குற அறிவு வந்தா தான் இந்த உலகம் உருப்படும். எடுத்து கொடுத்து போயிட்டு இருக்குன்னு சொல்லல. முருவா நாராயணா கோவிந்தா ராமா மாரியாயி காளியாயி, நீங்களா என் பேச்சு பெண்ணுக்கு துணையா இருந்து அவ மாங்கல்யத்தை 1000 வருஷத்துக்கு காப்பாத்தணும்.
நில்லப்பா நில்லப்பா கொஞ்சம் நில்லப்பா நில்லப்பா கொஞ்சம் நில்லப்பா நான் கேட்கும் கேள்விக்கு நீ ஆச்சும் சிந்திச்சு சொல்லப்பா பதில் சொல்லப்பா நான் கேட்கும் கேள்விக்கு நீ ஆச்சும் சிந்திச்சு சொல்லப்பா பதில் சொல்லப்பா நில்லப்பா கொஞ்சம் நில்லப்பா தனியாத சாயாச்சு ஏனப்பா இது ஏனப்பா அட செல்லப்பா பதில் சொல்லப்பா பள்ளுப்பறைகளும் படிக்கணும் என்றுதான் பள்ளிக்கூடங்களும் உண்டாச்சு தாழ்த்தப்பட்டோர்க்கு முதலிடம் என்றாச்சு இந்த பயன் கொண்டு முன்னேறி பலன் கொண்ட பேர்களை விரல் கொண்டு எண்ணணும் வேலப்பா இந்த வேதனை ஏன் என்று கேளப்பா இந்த வேதனை ஏன் என்று கேளப்பா நில்லப்பா கொஞ்சம் நில்லப்பா பள்ளுப்பறை என்று சொல்லக்கூடாதென்று சட்டங்கள் போட்டாங்க ஏட்டிலே பல சலுகைகள் தந்தாங்க நாட்டிலே ஆனா எல்லாருக்கும் வழிவிட்டு ஏறாமல் தான் மட்டும் இருக்கின்ற ஏடி போல் தேனப்பா இந்த இனம் மட்டும் இருப்பது ஏனப்பா அரசியல் சாசனம் ஆக்கி அளித்தனம் அம்பேத்கார் ஜாதியில் அரிசனம் அவர் அறிவு களஞ்சியம் அறியணும் அரசியல் சாசனம் ஆக்கி அளித்தனம் அம்பேத்கார் ஜாதியில் அரிசனம் அவர் அறிவு களஞ்சியம் அறியணும் இன்னும் அறியாரும் புரியாரும் சிறியாரும் பெரியாரும் கரடியா கத்தியும் என்னப்பா அதை கருத்தில கொள்ளாட்டி வீணப்பா இல்லப்பா கொஞ்சம் இல்லப்பா சஞ்சாதி இல்லாமல் உஞ்சாதியில் வந்து பெஞ்சாது கொண்டானை சுத்தமா ஊர் பேசி ஒதுக்குது மொத்தமா சஞ்சாதி இல்லாமல் உஞ்சாதியில் வந்து பெஞ்சாதி கொண்டானை குத்தமா ஊர் பேசி ஒதுக்குது மொத்தமா அவளை தொட்டாலும் தோஷம் கைப்பட்டாலும் பாவம் என கட்டோடு சொல்வது ஏனப்பா இதை கட்டாயம் நீ யோசித்தேனப்பா நில்லப்பா கொஞ்சம் நில்லப்பா நான் கேட்கும் கேள்விக்கு நீ ஆச்சும் சிந்திச்சு சொல்லப்பா பதில் சொல்லப்பா செல்லப்பா பதில் சொல்லப்பா செல்லக்கிட்ட இவரோட பாட்டு என்ன எங்கேயோ கொண்டு விட்டுருச்சு என்னங்கது ஒண்ணு இல்ல என்னுடைய வாழ்க்கையே நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லாம இன்னும் பலருக்காக வாழுங்கிற தீவிர முடிவுக்கு என்ன கொண்டு விட்டுருச்சு அது எப்படி என்னங்கிறது எனக்கு புரியல அவர் சொன்ன மாதிரி நல்லா யோசிக்கணும் சிலக்கண்ணு நீ ஒரு மாதிரி இருக்க அதுக்காக நான் சன்னியாசியா போயிட மாட்டேன் அமைதி அமைதி உங்க முடிவந்த முடிவந்தங்க தலைக்கு 4 ரூபாய் கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க நாங்க வந்து 3000 ரூபாய் தர்றோம்னு சொல்றோம் அங்கதான் உங்களை தகராறு அப்படியும் வேண்டாம் இப்படியும் வேண்டாம் தலைக்கு 3000 ரூபாய் கொடுத்துரும் யாருக்கு சொல்லுங்க தலைவரையா 4 ரூபாய்க்கு ஒரு சல்லி காசு குறைஞ்சாலும் நாங்க வயல்லாம் இறங்க மாட்டோம் போன வருஷம் நமக்குள்ள பேசி முடிவான தொகையே 3000 ரூபாய் தானே
அதைத்தான் தர்றோம்னு சொல்லிட்டீங்களே. இந்த வருஷ விலைவாசி என்ன? விலைதான் விஷம் போல ஏறிக்கிட்டு போதை தவிர விளைச்சல் குறைஞ்சு போச்சுங்களே. இன்னுக்கு பத்தோ விளைஞ்சப்போ அதுக்கு தகுந்த கூலியத்தான் கொடுத்தீங்களா? தலைவர் தம்பி, பிரசங்கத்துக்கு மேடை கிடைக்காம எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதானே, ஒண்ணுக்கு ஒன்றரை விலையும் அதிசயமா ரெண்டு விலையும். அதை விட்டு விட்டு ஒண்ணுக்கு பத்தா எந்த காலத்துல எந்த நிலத்திலயா விளைஞ்சது காட்ட முடியுமா? கணக்கா கேட்கிறீர்கள்? நீங்கள் பரம்பரை பரம்பரையாக பாட்டாளி மக்களின் ரத்தத்தையே உறிஞ்சி பழக்கப்பட்டவர்கள். பலம் பெருத்தாடிகள், நிலப்பிரபுக்கள், பெருநிலக்கிறார்கள். இவ்வளவு ஆவேசமா திட்டுறீங்களே, புதுசா ஏதாவது திட்டக்கூடாதா? 30 வருஷமா கேட்டு கேட்டு புடிச்சு போன வார்த்தைய கிடிப்புள்ள மாதிரி சொல்றீங்களே. தம்பி, பள்ளிக்கூடத்தை பாதியில விட்டுவிட்டு நேர பிரசங்க மேடைக்கே வந்துட்டாப்ல இருக்கு. இருக்கும். ஏன் தம்பி, இப்ப எங்க இருக்கிறாருங்க பெரும் நிலக்கிறாரும் நிலப்பரவும்? அதே கடவுள் அஞ்சு கட்டருமான கதையா 30 ஏக்கர் 15 ஏக்கருக்கு வந்து 15 5 ஆயிடுச்சு. அந்த 5 ஏக்கர்லயும் கடன் கப்பியை வாங்கிவிட்டு அதை வச்சுக்கவும் முடியாம வித்து தொலைக்கவும் முடியாம புலிவாலு பிடிச்ச கதையா கசுகிட்டு திரியிறோம். அத புரிஞ்சுக்காம ஏன் தம்பி வளவழி பேசிக்கிட்டு? அட, பேசலன்னா உங்களுக்கு பொழப்பாதையா? இந்த பாருங்க தம்பி, ஒரு முடிவா சொல்லிவிட்டோம். எல்லாரையும் வயல்ல இறங்கி அறுக்க சொல்லுங்க. வர்றதுல ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம் என்ன சொல்றீங்க? அப்புறம் தலைவரையா, இந்த ரோசனை சகாயமா இருக்குதுங்களே, ஒத்துக்குவோமா? அறிவிருக்கா, அறிவிருக்கான்னு கேட்கிறேன். இந்த வருஷம் விளைச்சல் குறைஞ்சிருக்குன்னு சொல்றான். இந்த நிலையில இதுக்கு ஒத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விளைச்சல் கூட இருந்துச்சுன்னா இந்த நிலைக்கு இறங்கி வருவானா? வரமாட்டான். ஒரு 4 ரூபாய் கொடுத்தால் ஒழியே அறுவடை செய்ய மாட்டோம் என்பது தாத்தாளி பெருங்குடி மக்களின் ஏகோபித்த முடிவு. உங்கள் முடிவு? எங்களால் அந்த முடிவை ஏற்றுக்க முடியாதையா? அப்படி என்றால் வேலை நிறுத்தம் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. வேலை நிறுத்தம் நலம் பேசிய வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம் வேலை நிறுத்தம். நீங்க தான் இந்த சங்கத்துக்கு தலைவரா? ஆமா. மிராசார்கள் 3 ரூபாய் தரேனாங்க, தொழிலாளிகள் 4 ரூபாய் கேட்டாங்க. தலைவரா இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? அந்த 3 ரூபாய்க்கு சம்மதிக்க வச்சிருக்கணும், இல்ல 4 ரூபாயை வாங்கி கொடுத்திருக்கணும், இல்ல இரு சாராரும் சம்மதிக்கிற வகையில ஒரு புது யோஜனையை சொல்லி அறுவடைய நடத்தி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவனும் மாட்டேன்டா இவனும் மாட்டேன்டா, ரெண்டுக்கு மத்தியில நீ நின்றுகிட்டு வேலை நிறுத்தம் செய்யுங்கடான்னு கிளப்பி விட்டு புறப்பட்டியே, இதனால என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? தொழிலாளிக்கு வேலை போச்சு, நாட்டுக்கு விளைவு போச்சு. இதுக்கா தலைவன் தேவை? தம்பி, நீங்க எல்லாம் சங்கங்கன்னு சொல்லிக்கிட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள சிலரை கையில வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வாழ்க்கைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாம எண்ணிக்கையில் அடங்காத ஒரு கூட்டம் இந்த நாட்டுல இருக்கு தெரியுமா? விலைவாசி உயர்வும் உற்பத்தி குறைவும் சேர்ந்து நெருக்கி அந்த பெரும் கூட்டத்தை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டம் பொறுமை இழந்தது. அப்புறம் தலைவர் தம்பி, நீங்கெல்லாம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன், இந்த நாட்டுல வேலை நிறுத்தம் செய்ய வைக்கவோ இந்த நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கவோ தலைவன் தேவையில்லை. இந்த நாட்டை இயங்க வைக்க தலைவன் தேவை. பல புது புது தொழிற்சாலைகளை திறக்க வைக்க தலைவன் தேவை. இந்த நாட்டில் உற்பத்தியை பெருக்க தலைவன் தேவை. முதலாளி வர்க்கத்தினரை ஏமாத்திக்கிட்டு உங்க மனசாட்சியை ஏமாத்திக்கிட்டு பிரபுக்கள் வாழ்க்கையை நீங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. வாழமரத்தை விட்டதுக்கு முன்னு ஒன்னு ஒரே வட்டா விட்டு போறேன். ஏன் வெட்டுறா? உங்க பரானே நிஜமாவே சொல்றேன்.
எனக்கு ரெண்டு அண்ணன் தம்பிங்க தாங்க. நீ அடிச்சுக்கிறானுங்க சின்னது இருக்க. அது தம் பொஞ்சாதிய விலைக்கு போட்டு வேற கண்ணாலம் கட்டிக்க போகுது. அப்படி செய்யாதரா, அது பொம்பா வேண்டான்னு பெருசு நான் சொல்லுது. சரி, இதுக்கு மத்தியில வாழை மரத்தை விட்டு வாங்குறான என்னது? அது வந்துங்க, ஒரு பொஞ்சாதிய விளக்குறப்போ வாழை மரத்தை குறுக்க வெட்டிட்டா அவ செத்து போயிட்டுதான் அர்த்தம். இது என்ன அர்த்தம் இல்லாத அர்த்தமா இருக்கு? அது என்னமோங்க, தலைமுறை தத்துவமா எங்க சாதிசனம் பண்ணிட்டு வர சடங்குங்க. வைத்தியக்காரத்தனத்துக்கு பேரு சடங்க. தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கேன், இப்ப பேசி என்ன நியாயம் பறக்க போகுது? போய் படுத்துங்க, காலையில் நான் பேசுறேன். சரி, எவன் தடுத்தாலும் சரி, வாழை மரத்தை வெட்டாம விட மாட்டேன். சொல்லுங்களே, வெட்டி தொலைச்சிட்டு போட்டுக்கமா. என்ன வாழை மரத்தை வெட்டிட்டா அதோட நான் செத்து போயிட்டேங்கிற முடிவுக்கே வந்துருவாருங்க. வெட்டலன்னா மட்டும் முடிவு அவளுக்கும் தடுப்பு. என்ன குழந்தை பேசுறது? குழந்தை கொடு, அவளை நான் வெட்டாம விட மாட்டேன். அப்புறம் அவளை நான் வெட்டாம விட மாட்டேன். ஐயோ லட்சோ, என்ன குத்தி விட்டா, கொலை பண்ணிட்டா? அவளை போய் வெட்டுறேன், விலக்கி வைக்கிறேன்னு சொல்லியே உனக்காக இப்ப யார் கதறா? பாத்தியா, இந்த சங்கதிய வேற, இந்த பழம் பொஞ்சாடிய விலைக்கு வைக்கிறதுக்கு உள்குட்டி என்னங்கறது எனக்கு புரிய. என்னது தேர்தல்? படிக்காதவங்க உழைப்ப நம்பி இருக்கிறவங்க பாட்டாளிங்க, ஆனா படிச்சவங்க பெரியவங்க தலைவருங்க, அவங்க என்ன சொல்றாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அத பார்த்துதானுங்களா நாங்க நடந்துக்கணும். ஆனா அப்படி படிச்சவங்கள தெரிஞ்சிருவா, ஊடு ஊடா வந்து தம்பிக்காரனுக்கு ஓட்டு போடாதுன்னு அண்ணங்காரே சொல்றாரா? இது பேப்பர்ல சேதி விடுங்க. இதெல்லாம் பேப்பர்ல வர்ற சேதிங்களா? அது என்ன நியாயமா விடுங்க வருது? அத படிச்சு விட்டு இங்க சாரி இருக்கிற பயிர்வா அண்ணன் நம்பி ஒட்டிக்கிட்டு. ஆனா ஏதுனா நம்மளை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற அவங்களுக்காக நாம பொறுப்பா நடந்துக்கணும், குடும்ப ஒத்துமையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இந்த தலைவர் யோசிக்க வராங்களா? ரொம்ப யோசிக்கணுப்பா. அவங்க அப்படி யோசிக்காதனாலதான் இந்த வெட்டி பயமா தான் பொஞ்சாதியை தள்ளி வச்சுட்டு இன்னும் கீழ் ஜாதியில பொண்ணு எடுத்துக்கிறாங்களா? இன்னும் கீழ் ஜாதியா? ஹரிஜன் ஒரு ஜாதி தானே இருக்கு. அது காந்தி மகாத்மா பொதுவா வச்ச பேர் தானுங்களா? பள்ளு பரவாயில்ல, 18 சாதின்னு பயமே இருக்குங்களா? எனக்கு தெரியும்ப்பா, நான் 10 வருஷம் அமெரிக்காவில இருந்துட்டேன்னா இந்த இடைக்காலத்துல பேதம் எல்லாம் மறைஞ்சு நீங்க ஜாதிய மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். எதை மறக்க விடுறான் குழந்தை? என் அனுபவத்துல முன்னதெல்லாம் 5 வருடத்துக்கு ஒரு தடவை ஜாதிய நினைப்புப்படுத்துவாங்க. இப்பதான் திடீர் திடீர்னு தேர்தல் வருதுங்களே, அந்த தேர்தலுக்கு தேர்தல்ல கலப்பி விட்டுறானுவோ? எப்படி குழந்தை, எந்த வட்டாரத்துல எந்தெந்த ஜாதிக்கார அதிகமா இருக்கான்னு கணக்கெடுத்து அந்த ஜாதிக்காரன்ல புடிச்சு போட்டுக்குள்ள ஜெயிச்சு போடுறானுவோ? குழந்தை நினைச்சா வயித்த எரியு, வயித்த எரியு. குழந்தை சட்டப்படி சாதி இல்லைன்னு சொல்றானு, ஆனா அந்த சட்ட சபைக்கு போறதுக்கு முன்னையே சாதிய கிளப்பி விட்டுறானுல. ஏன் குழந்தை, வெளியில கிளப்பி விட்டுட்டு அவனுக்கு உள்ள போய் என்ன தமிக்க போறானுவோ? யார ஏக்கிற வேலை இது? எத்தனை நாளைக்கு இந்த பேத்து மாத்து? குழந்தை, நான் ஏதாவது குத்தம் வரையா தப்பு தண்டா பேசியிருந்தா திருத்தணும் குழந்தை. குத்தமா? இது எங்கெங்கயோ பேசி யார் யார் காதலையோ விட வேண்டிய பொன்மொழிகள்ப்பா. அப்போ கட்சி வெறிதான் ஜாதி வெறிய கிளப்பி விடுது இல்லையா? அதான் குழந்த, இந்த நாட்டுல கோடானு கோடி சாதி இருந்தப்ப ஏற்படாத கொடுமை இப்ப முளைச்சிருக்கிற 10-12 கட்சியால ஏற்பட்டு போச்சுங்க. எப்படி? அட முன்ன ஒரு தெருவில 10 வீடு இருந்தா 10 சாதி ஜனங்கள இருக்கும். இப்ப ஒரு ஓட்ட குடிசைக்குள்ள 9 கட்சியை வச்சுக்கிட்டு பெரியப்ப சித்தப்பனை முறைக்கிறான், சித்தப்ப பெரியப்ப மகனை வெட்டுறான்.
இதே ரோதனையா போச்சுங்க. இது எங்க போய் எப்படி உருப்பிடும்? ஒரே குழப்பம்ப்பா. இதெல்லாம் என்ன முடிவு, என்ன சமாச்சாரம்? குழந்தை ஒண்ணு இல்ல, சுருக்கு தேர்தல்ல கால் மாடு தலை மாட மாற்றி போட்டா எல்லாம் சரியா போயிடுமோ? எப்படி? ஐயமாருவ தெருவுல அப்துல் காதர நிறுத்தும், அப்துல் காதர் தெருவுல ஹரிசன் நிறுத்தும், ஹரிசன சேரியில ஐயங்கார நிறுத்தும். இப்படி எல்லாம் நிறுத்தினா என்ன வரும்? என்ன வரும்? யோக்கியம் வருமா? யோக்கியம் வந்தா தான் எல்லாம் சரியா போயிடுங்களே. கடைசியா குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி விடலாங்களா? சொல்லு சொல்லு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. குழந்தை, இப்ப இந்த இளவட்ட பசங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியான ஆசை வந்துகிட்டு இருக்கு. என்னது? இந்த நாலு பழங்க ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னா இப்ப என்ன செலிக்கிறானுங்க தெரியுமா? அடே, இந்த மண்ணோட மாரடிச்சு நாம என்னத்தடா கண்டோம்? ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்துகிட்டு ஊட்டத்துல கள்ள கரம்பைய விட்டேரிஞ்சோம்னா ஒரு நாளைக்கு செய்யறதுக்கு போயிட்டு மறுநாளே தலைவர் ஆகிவிடலாம். அப்படி தலைவர் ஆயிட்டா உழைக்காம கொள்ளாம சுலபமா கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டானு. அத பைத்தியக்கார பயமானுடா, தலைவர் ஆகுறதுன்னா அது ரொம்ப பெரிய சங்கதி. நிறைய படிக்கணும், நிறைய உழைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அரைச்சா பாப்பால அவன் படிச்சானா, இவன் உழைச்சானா? அவன் இல்லையா, இவன் இல்லையா? நேற்றுக்கு வரைக்கும் எங்களோட சோத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு வங்களாவுங்க ஆர்வம் வச்சுக்கிட்டு இருக்கானே, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஆணையோ சாப்பில கேக்குறானு. நமக்கு பதில் சொல்ல முடியல. ஏ இருக்கு, எது வங்களாவும் காரம் கார்கிட்ட. அட புரிஞ்சு போச்சுப்பா, விடு. எங்க வரலுமே சங்கதி பிரிஞ்சு போச்சு, குழந்தைக்கு பிரியாம இருக்கவங்களா? இந்த ஆசை எல்லாருக்கும் வர்றது நியாயமா? இந்த நாடு குட்டிச்சவரா போறதுக்கு இதை விட வேற ஆசையே வேணும். நான் உலக நாடெல்லாம் சுத்திட்டு வந்தவன், அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். எல்லாரும் உழைக்காம எந்த நாடு உருப்பட்டதே கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்க. இப்போ நான் உங்க கூட இந்த சேரிக்கு வந்து உங்க அன்றாட வாழ்க்கையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ என்னாலான சிறு சேவையை உங்களுக்கு எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்துல வாங்க. இப்போ நம்ம நாட்டின் தலைவர்களை பொறுத்தவரையில பல விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல எல்லாரும் ஒரே குரல்ல தான் ஒலிக்கிறாங்க. ஏறத்தாழ கால் நூற்றாண்டுகளாக சர்க்கார் உங்களுக்காக ஏற்றி வச்சிருக்கும் சட்ட திட்டங்களை எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். சகல துறைகளிலையும் நீங்க சுலபமா முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அவ்வளவையும் சட்டமா ஏற்றி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமேலாவது நாம மனம் திறந்து பேசித்தான் ஆகணும். இப்படி பல விஷயங்களையும் நாம மறைச்சு மறைச்சு மழுப்பி மழுப்பி மூடி வச்சதுனாலதான் இன்னைக்கு நாட்டின் பொருளாதாரமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. உண்மையாவே சொல்றேன், தாழ்த்தப்பட்ட இனத்திற்காக சர்க்கார் கொடுத்திருக்கும் சலுகைகளை வேறு ஒரு இனத்திற்கு கொடுத்திருந்தா நேரம் உலகத்தையே அவங்க கைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா நீங்க குறிப்பிட்ட அளவு கூட முன்னுக்கு வராம அப்படியே இருக்கீங்களேயே. தலை குழந்தை எங்களுக்கு புரியல, குழந்தை எங்களுக்கு பிரிய வைக்க வேண்டிய சங்கதியே அது ஒண்ணுதாங்க. சொல்றேன், இப்ப நான் சொல்ல போற விஷயம் பத்திரிகைகள்ல படிச்சு பார்த்தோம், பல சொல்ல கேட்டோம், சொல்லல. பல நாட்களா பல கிராமங்களை சுத்தி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த உழைக்கும் வயது வந்த பல வாலிபர்கள் தங்கள் இளமை வலிமை நேரம் அனைத்தையும் அர்த்தமில்லாத காரியங்களில் ஈடுபடுத்தி பாழ்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேல்நிலைக்கு வந்துவிட்டதாக நம்மால் கருதப்படும் இனத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கின்ற காலத்திலும் கூட ஓய்வு நேரத்தில் ஹோட்டல்களில் சர்வர்களாகவும் சினிமா தியேட்டர் போன்ற பல ஸ்தாபனங்களில் எடுபடி வேலை செய்தும் தங்கள் படிப்புக்கு வேண்டிய பணத்தை தாங்களே சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே தெளிஞ்சு போச்சா? ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கூலிக்கு அறுவடை செய்ய மறுத்தனி உன் கூட இன்னும் 4 வாலிபர்களை சேர்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 8 வரும்படிக்கு நண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஆமாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? இது மட்டும் இல்லையா, இன்னும் பல வாலிபர்கள் அங்கே அங்கே கும்பல் கும்பலா உட்கார்ந்துகிட்டு ஏட்டுக்காசு சூதாட்டம் ராப்பகல்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. குறை எங்க இருக்கு? முன்னேற முடியுமா? குழந்தை, நாங்க செஞ்சது தப்பு தாங்க. இருந்தாலும் இந்த மிராசார்கள் என்னதான் கூலியை குறைச்சு கொடுத்தாலும் அதை நாங்க வாய் பொத்தி வாங்கிட்டு காலமெல்லாம் உழைச்சே எங்களை சாக சொல்றீங்களா? மாரி, நான் இங்க அரசியல் பேச வரல. நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கணும். உலகத்துல எதை எழுந்தாலும் திரும்ப கொண்டு வந்துடலாம், ஆனா மனுஷ வயசையும் வாலிபத்தையும் இழந்துட்டா எதாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது, எவனாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் உங்க விவசாயம் போராட்டம் அரசியல் எங்க வேணாலும் போங்க, நான் தலையிடும். 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க, மீதம் இருக்க 8 மணி நேரம் நான் சொல்றபடி உங்களால உழைக்க முடியுமா? நான் சொல்ற வழி ஆண்டான் அடிமைங்கிற முறையில இல்ல, உங்களுக்கு நீங்களே எஜமானா, உங்க உழைப்பின் பயனை நீங்களே அனுபவிக்க முடியும். அதுதான் சுயதேவை பூர்த்தி, காந்திய பொருளாதார தத்துவம். இவ்வளவு பெரிய தேசத்துக்கு இந்த வழியை விட்டால் விமோசனமே கிடையாது. இது சம்பந்தமா
கலெக்டர் ஆபீஸ்ல ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன். நான் சொல்றபடி நீங்க உழைக்க முடியுமா? இனிமே நீங்க எங்க? என்னடா சொல்ற? இந்த சேரியில இனிமே உங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா? அடுத்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவன்தான், நீங்க இல்ல. வந்துருவானா? ஏன் முடியாது? மக்கள் உழைச்சாத்தான் வர முடியும். ஒண்ணும் பேசாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. அவன் உருப்பிடுவீங்களா? உனக்கு வாட்டு போட்டு நாங்க உருப்பிட்டதை விட குழந்த சொல்றத கேட்டா நாங்க உருப்பிடலான்னு தான் தோணுது. ஏண்டா எனக்கு ஓட்டு போட்டு நீங்க என்னடா கட்டுப்பிடிய? நான் செய்தா குளத்த வெட்டுறான், குட்டையை கட்டுறேன், மடுவை தூக்குறான், மதவை கட்டுறான்னு சென்னியா செஞ்சியா? இப்பவும் தான்டா சொல்றேன், நான் சொன்னது உண்மைதான். அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்க ஓட்டு போட்டீங்களா? நாங்க ஓட்டு போடாமதான் ஜெயிச்சேன். காலைக்கு 10 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம். அடம் புடிச்சு எங்கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க, கணக்கு தீண்டு போச்சு. நீங்க போட்ட ஓட்டுக்கு தான் எங்கிட்ட அப்பயே பணத்தை வாங்கிட்டீங்களா? அப்புறமேல அதை செய்யல இதை செய்யலன்னு கேக்குறதுக்கு இன்னும் ரைட்ஸ் இருக்கு. அவங்க ஒப்புறானே ஒப்புறானே நீ ரைட்ஸ் பேசுறானே? உங்களுக்கு சேவை செய்ய தானடா நான் வந்திருக்கேன்னு நீ சென்னியா இல்லையா? ஆமாண்டா, சேவை செய்ய தான் வந்தேன். படுவாவிங்களா செலவு பண்ண வச்சிட்டீங்களாடா? ஏண்டா கிணத்துல போட்டுட்டு கடல்லையா தேர முடியும்? ஏதோ ஆன செலவுக்கு வட்டி தேர்ற மாதிரி அதுல எதுல கொஞ்சம் பீராஞ்சி வச்சுக்கிறோம். இது தப்பா? அப்படி வா, ஊரே ஒன்ன ஊழலாசாமி சொல்றது வாஸ்தவம் தான்னு ஒத்துக்கிட்ட பத்தியாப்பா? ஊழல் ஆரம்பிச்சத நீங்க தானடா. எப்படி அப்படியே கொமட்டில குத்துவா? ஏண்டா அஞ்சு தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய விலையெல்லா மதிப்புள்ள ஒட்டுரிமைய கேவலம் 10 ரூபாய்க்கு வித்து ஊழல ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா? எங்களை பார்த்தா ஊழல்ன்ற? ஐயா ஒரு தலைவன் பேசுற பேச்சாது. உங்களை மாறி 10 ரூபாய வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் ஏன் மாதிரி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான். நானும் செல்றேன், எழுதி வச்சுக்க. முன்னாடி உள்ள 10 ஆம்பத்திரித்தனமான சுத்தி இந்த ஜனங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். சுத்த வச்சு கெடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன முற்போக்கான திட்டங்களை போட்டு எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? ஐயா உங்க முற்போக்கும் தெரியும் வேகமும் தெரியும், ஆனா அது எங்க போய் முட்டி மோதிக்கிட்டு தெரியுமா? எங்க? 4 குழந்தைகளை பெத்து வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காளே பொம்பளை, அவளை போய் கேட்டு பாருங்க எங்க முட்டி மோதிக்கிட்டு நிக்குதுன்னு தெரியும். என்னப்பா பொருளாதார விஷயத்த போய் பொம்பளை கிட்ட கேட்க சொல்றீங்க? ராஜா பொருளாதார திட்டங்கள் போட வேண்டியது ஆம்பளைக்குதான், ஆனா அது எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குங்கிறத குடும்ப நடத்துற பொம்பளை கிட்ட கேட்டாதான் தெரியும். இல்ல அரிசி கடை என்ன கடை விலை கடை அங்க போய் கேட்டுப்பாரு தெரியும். விலைவாசி பத்தி சாதாரணமா எல்லாரும் பேசுறதுதான். ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் போது விலைவாசி ஏறும் இறங்கும், இதெல்லாம் சகஜம். ஏறி இறங்கினா பரவாயில்லையே, இறங்க வேணா கொஞ்சம் கொஞ்சமாவது ஏறியாவது தொலையட்டும், ஒரேடியா தாவுதே. தாவட்டுமே, நாட்டை எந்திர மயமாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்து உற்பத்தி பெருக்கிட்டா விலைவாசி ஏற்றாருக்கு எல்லாம் சரியா போயிடும். நீ சொல்ற எந்திர யுகம் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க போற தேதி எதுங்கிறத எந்த தலைவனையாவது திட்டவட்டமா சொல்ல வைக்க முடியுமா? அடுத்து வரும் மகாநாட்டில் அதை பற்றி விரிவாக பேசி. அப்பா இந்த நிலைமைக்கு பிறகு அடுத்து வரும் மகாநாடு தானா? நிபுணர்களை கலந்து ஆவண செய்ய முயற்சி நிறுத்த மாட்டேன். நீ சொல்ற எந்திர யுகத்துக்கும் இப்ப இருக்கிற வேலை இல்லாத யுகத்துக்கும் இடையில ஒரு யுகம் இருக்கு தெரியுமா? அதான் பசி. அது பத்தி எரிய ஆரம்பிச்சதுன்னா என்னென்னமோ ஆயிடும் தெரியுமா? அந்த நிலைமை ஏற்படாம இருக்கணும்னா இப்படி ஒரு வேலையை எல்லாரும் செஞ்சுதான் தீரணும். நீ சொல்ற எந்திர யுகம் வரட்டுமே, வரவேற்போம். யார் வேண்டாம் சொன்னா அது வரைக்கும் என்ன செய்யறதுங்கிறது தானே இப்ப பிரச்சனை. ஏப்பா இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எந்திரம் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம பெத்த தாயை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிடுவோமா? 1000 மின்வளக்கு எரியற இடத்துல ஒரு குத்து விளக்கு எரிஞ்சா அழகு இல்லாம போயிடுமா? அப்படிப்பட்ட நாடப்பா இது. இனிமேலாவது பிரத்யட்ச நிலைமைக்கு வாங்க.
கற்பனவாதம் பேசி நாட்டை குழப்பாதீங்க. எங்களை பொறுத்தவரை கற்பனவாதம் தான் நாட்டை சுபிக்ஷமாக. கற்பனைவாதிகளின் பேச்சில் மயங்கி தேசம் கலங்கி தவிக்கிறென்று ஆடு நாட்டே. கற்பனைவாதிகளின் பேச்சில் மயங்கி தேசம் கலங்கி தவிக்கிறென்று ஆடு நாட்டே. உற்பத்தி பெருக்காமல் எந்த நாடோ உலகில் உருப்பட்டதில்லை என்று ஆடு நாட்டே. உற்பத்தி பெருக்காமல் எந்த நாடோ உலகில் உருப்பட்டதில்லை என்று ஆடு நாட்டே. சந்தி நின்று பேசுவோரால் சந்திக்கு சந்தி நின்று பேசுவோரால் தேசம் சந்திக்கே வந்ததென்று ஆடு நாட்டே. ஆடு நாட்டே சுழன்று ஆடு நாட்டே இந்த நாடு வரும் பாட்டு சொல்லி ஆடு நாட்டே. போலிருந்த வாழ்க்கை நலத்தை பலர் வாய்ப்பந்த சாய்த்ததென்று ஆடு நாட்டே. தாய் பிள்ளை போல் பழகி வாழ்ந்த மக்களை தாய் பிள்ளை போல் பழகி வாழ்ந்த மக்களை கட்சி நோய் வந்து கலைத்ததென்று ஆடு நாட்டே. ஆடு நாட்டே சுழந்து ஆடு நாட்டே மாறுதல் வேண்டுமென்று மக்கள் நினைத்தால் அதற்கு ஏறுதல் உண்டென்று ஆடு நாட்டே. மாறுதல் வேண்டுமென்று மக்கள் நினைத்தால் அதற்கு தேர்தல் உண்டென்று ஆடு நாட்டே. அந்த தேர்தலில் புரியாமல் தேர்ந்தெடுத்தால் இனி தேர்தல் இல்லை என்று ஆடு நாட்டே. மன ஆறுதல் இல்லை என்று ஆடு நாட்டே. ஆடு நாட்டே சுழன்று ஆடு நாட்டே இந்த நாடு வரும் பாட்டு சொல்லி ஆடு நாட்டே. காந்தி கடன் தீர்க்காமல் அயல் நாட்டில் கையை ஏந்தி கடன் பட்டோம் என்று ஆடு நாட்டே. காந்தி கடன் தீர்க்காமல் அயல் நாட்டில் கையை ஏந்தி கடன் பட்டோம் என்று ஆடு நாட்டே. உண்மை உழைப்பு அன்பு அஹிம்சை என்றும் காந்தி கடன் தீர்க்காமல் அயல் நாட்டில் கையை ஏந்தி கடன் பட்டோம் என்று ஆடு நாட்டே. நீந்தி கரை சேர்வதற்கு உழைப்பை விட்டால் நீந்தி கரை சேர்வதற்கு உழைப்பை விட்டால் உண்மை உழைப்பை விட்டால் வேறு சாந்தி இல்லை என்று சொல்லி ஆடு நாட்டே. ஆடு நாட்டே
ஆடுராட்டே தெய்வ பக்தி தரும் சக்தி என்று ஆடுராட்டே. ரகுபதி ராதவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராதவ ராஜா ராம் பதித பாவன சீதாராம். ஈஸ்வர அல்லா தீரே நாம் சபுகோ சன்னதி தே பகவான். ஈஸ்வர அல்லா தீரே நாம் சபுகோ சன்னதி தே பகவான். கேள, நம் மாத்திலேயே என்ன ஒலிக்கிறதுன்னு கேளு. ரேட்டியோ நோ இங்கிலீஷ் மியூசிக். இப்படி அக்ரஹாரத்திலேயே ட்விஸ்ட் டான்ஸ் வந்துட்டதுனாலதான் ராமநாமம் சேரிக்கே போயிருக்கு. அது தானா போகடியுமா? இங்க இருந்து போயிருக்கே பாப பிண்டம், அதென்ன கொண்டு கொடுத்து? ஏண்டி இப்படி அசிங்கமான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவன் தான் உங்க தயவே வேண்டான்னு ஏதோ கல்யாணத்தை பண்ணிட்டு குடியும் கொடுத்துருமா அழகா ஒதுங்கிட்டானே. ஏண்டி அவன் பண்ணிட்டு அது கல்யாணமா? அது செல்லமாடி. ஏண்டி செல்லாது, தாலிய கட்டிட்டாண்டி. மகா தாலிய கட்டிட்டான், அறுத்து கட்டுற ஜாதி தானே. அலமு, பெரிய வம்சத்துல பிறந்தேன்னு பிரித்திக்கிறேன், பிராமண பொண்ணுன்னு சொல்லிவே பெருமைப்பட்டுக்கிறேன். அதுக்குண்டான கௌரவமான வார்த்தைகள் ஏதாவது ஒண்ணு உன் வாயிலிருந்து வரதா? அறுத்து கட்டுற ஜாதியா? ஏன் நம்மள வாழ மட்டும் யாருமே அறுத்து கட்டது இல்லையோ? யாரு அப்படி கட்டா? உனக்கு என்ன தெரியும்? நேக்கெல்லாம் தெரியும், எத்தனையோ பேர் சாஸ்திரிகளை வச்சு தாலியை கட்டி நுட்டு சட்டத்தை காட்டி அவுத்தறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கா. ஏதோ ஆயிரத்துல ஒண்ணு அப்படி இருந்துட்டா அந்த ஆயிரத்துல ஒருத்தியா ஏண்டி செல்ல கண்ணி இருந்துடப்படாது. இருக்க விட்டுடுவேனா? என்ன பண்ணுவேன், என்னமோ பண்ணுவேன். அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய பிரமேயம் எனக்கு இல்லை. வேண்டாம், ஆக என்னவோ பண்ண போறாங்கிறது எனக்கு தெரிஞ்சுடுத்து. செஞ்சு பாரு. அறிவிருக்கா வண்டி குறுக்க வந்து விட? என்ன அப்படி அவசரம்? அவசரம் தாங்க. என்ன வக்கீல் விட்டம்மா உங்க கையோட கூட்டி அரசு எனக்கு தெரியாதுங்க. உங்களை எங்க இருந்தா தேடி பிடிச்சு கூட்டியா? நாங்க இது முக்கியமான விஷயம் பேசணுமா? அண்டம்மா கிட்ட எனக்கு என்ன முக்கியம்? என் குடும்பத்துக்கு இது முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது நீங்க உங்க பையனை கூட்டு வந்து காமிக்கிறப்ப செல்ல கண்ணை நான் சீண்டிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே? என்ன இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், இப்படிதானே நீ புரிஞ்சுட்டு இருக்க? வேற என் புள்ள வந்து பாக்குறச்சே செல்ல கண்ணு உங்ககிட்ட ஆசையா பேசிட்டு இருக்கிற மாதிரி என் புள்ள மனசுல படணும். அதாவது உங்க பையன் பாக்குறப்ப செல்ல கண்ணு வந்து என்ன சீண்டணும், அவ்வளவுதானே? ஓடுங்கம்மா. அப்படிதான். இந்த விஷயம் பணத்தினாலதான் நடக்கணும்னா இந்த 5000 ரூபாய் பணம் வச்சுக்கோ. ஐயா, நாங்க இந்த விஷயத்துல லட்ச லட்சமா செலவு பண்ணுவோம், பணம் எனக்கு தேவையில்ல, இருந்தாலும் கூட்டுடுங்க, வேற செலவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நான் சொல்ற நேரத்துல கரெக்டா தம்பியை கூட்டு வந்துருங்க. அப்படியாப்பா, அந்த செல்லக்கண்ணை விட்டுட்டு என் பிள்ளை எங்க ஆத்துக்கு வந்து சேர்ந்துடணும், அவ்வளவுதான்ப்பா. கவலைய விடுங்க, ஆத்திலேயே முழுக அடிச்சுட்டு கொண்டாந்துடுறேன் பிள்ளைய. நான் வரேன். என்ன வழிதாரி வந்துட்டியா? வேண்டாப்பா, உன்னை பார்க்க கூட வரப்படாதுங்கறியா? இப்படி சொல்லுவானாமா? நீ தாண்டி வந்திருக்க இடமெல்லாம் உன் ஆச்சார அனுஷ்டானத்துக்கு ஒத்து வராத இடமாச்சே, அதுக்காக போறண்டா. ஆச்சாரத்தை பார்த்ததுனாலதான் அருமையா வளர்த்த பிள்ளைய எப்படி ஆண்டு குளத்துல பார்க்க வேண்டி வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன்டா, இப்ப நீ கூட ஆத்துக்கு வாட. என்னப்பா அது, எல்லாத்தையும் உணர்ந்துட்டேங்கிற என்ன மட்டும் ஆத்துக்கு கூப்பிடுறீங்க? அப்படியே அழைச்சிக்கலாண்டா. எப்போ? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு, ஆத்துக்கு வந்து ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டுட்டு வந்துரு, இன்னொரு நல்ல நாளா பார்த்து அவளை அழைச்சிக்கலாம். என்னமா அது, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு, நீ வந்து காஃபி சாப்பிடுங்கிற, இன்னொரு நல்ல நாள் பார்த்து அவளை கூப்பிட்டுக்கலாங்கிற, குழப்பமா இல்ல? இத பாரு, மாட்டு பொண்ணு அழைச்சிக்கிறதுக்கு பகு விசேஷமான நாளை பாக்கணும். பகு விசேஷம்? ஆமாண்டா, அது பெரியவா பார்த்துதான் சொல்லணும். இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையாடா? வரனே. என்னையாது நேரத்துக்கு ஒரு பேச்சு,
என் தாத்தா சாக கிடக்குறான்னு சொல்லி இங்கே எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த நீ? தங்கச்சி, சொல்ல வேண்டிய சங்கதிய சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலன்னா சுகப்படுமா? சுகப்படுதா? அது என்ன இழவு? தப்பா நினைக்காத தங்கச்சி, உன் வாழ்க்கையின் எதிர்காலத்துல ஏற்பட போற பயங்கரத்தை பத்தி உனக்கு எச்சரிக்கை பண்ணதா உன்னை கூட்டிட்டு வந்தேன். என்னங்கது பயங்கரம்? என் வீட்டுக்காருக்கு ஏதாவது? வீட்டுக்காரனை பத்தி தான். என்னங்கது? உன் மாமனார் வீட்டுல பயங்கர சதியே நடக்குது. கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். உன் வீட்டுக்காரர் படிச்சிருக்கிறாரே, மேனாட்டு பட்ட படிப்புக்கு லட்சக்கணக்கில் பணமும் தந்து பொண்ணை நான் தர நீ தரேன்னு முண்டி அடிச்சுட்டு ரதி மாதிரி பொண்ணுல கொண்டாந்து லைன்ல நிக்க வச்சிருக்காங்க. என்னங்க நீங்க கண்ணாளான என் புருஷனுக்கு ஆறுங்க பொண்ணு கொடுப்பா? ஆறாவ சுத்தா அறிவு கட்டவளா இருக்கா? இதான் கல்யாணம் அவங்க ஒத்துக்கலையே? ஒத்துக்கலாம். இத்தனை காலமா என் புருஷனை சேரியில விட்டு வச்சிருப்பாங்களா? இத போய் பெருசா நினைக்கிறியா? ஐயோ பண்டு, இத கல்யாணம் அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தா உன்னை இல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. புரியுதா? புரியுதா? பெருசா கேள்வி ஏன் தெரியுமா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ற பழமொழி அவங்களுக்கு தெரியும். 30வது நாள் முறிச்சுக்கலன்னாலும் 60வது நாள் அத்துக்கிட்டு ஓடி அந்துருவான் பயன்ற நம்பிக்கையில விட்டு வச்சிருக்காங்க. வேற எப்படிங்க அவங்க யாரு? நம்மள மாதிரியா ஆத்திர அவசரத்துல தோகானு கத்தி விட்டு கட்ட மாதிரி வாங்கறதுக்கு? பாப்பாங்க, பொறுத்திருந்து பாப்பாங்க. யார எந்த நேரத்துல எங்க கப்புன்னு அமுக்கணுமோ அங்க அமுக்கிடுவாங்க. அதுலயும் மாமனார் இருக்கானே பெரிய வக்கீல், உன்னை கூண்ல ஏற்றி அவன் கேட்கிற ஒரே கேள்வியில அவன் கல்யாணமே செல்லாதுன்னு அடிச்சு தூக்கி விட்டாரு வந்தாளு. வக்கீல் நீயா? பெரிய சர்ச்சாதான் இருக்கட்டும், அவங்க செய்யறது அம்பிட்டுக்கும். என் புருஷன விட்டுட்டு போனா பெரிய சர்ச்சு வக்கீலு பாயண்டலாம். தங்கச்சி, நாம இப்ப பேசுறது எதிர்காலத்துல நடக்க போற பயங்கரத்தை பத்தி. ஒரு கால் உன் புருஷ உன்னை விட்டுட்டு போயிட்டான்னா நிலை என்ன அப்படின்றத பத்தி இப்ப பேசித்தான் ஆகணும். இப்ப என்ன பேசணுங்கிற? அப்படி கேளு சொல்றேன். நேரா உன் புருஷகிட்ட போய், ஐயா நீ மேசாடி ரொம்ப படிச்சவர், எந்த நேரத்துல என்ன விட்டுடுவியோன்ற பயம் திக்கு திக்குன்னு மனசுக்குள்ளேயே ராப்பகலா இருக்கு. அந்த பயத்தை எப்படியாவது போய்கிட்டு கேளு. அதத்தாயா? என்ன கேக்குறது? எப்படி கேக்குறது? யாராவ அறிவு கட்டவ அரிச்சு உள்ள இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்க. நிலம், வீடு, மன, என்ன வாசல் எனக்கு எழுதி கொடுன்னு கேள. என்ன பண்றதுன்னு யோசிக்க வேண்டாங்களா? புருஷனையே விட்டதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊரு சிரிக்காம ஒழுங்கா ஒரே இடமா? ஆமா, என் கூட வந்துடு. என் மேலையும் சந்தேகப்படுறியா? எங்க விட்டுடுவோன்னு இன்னைக்கே 2 வேலையினாலும் உன் பேருக்கு பட்டா பண்றேன். பட்டா 1000 ரூபா பேங்க்ல பணத்தை போடுறேன். அதுக்கு அச்சாரமா இந்த 5000 ரூபா எப்படி? இந்தா தங்கச்சிக்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்னு பிடிச்சாதான் என் மனசு ஆறும். புருஷ மேசாஜாயா, நான் கீசாதான், அது உலகறிஞ்ச சங்கதி. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்ட உன் வாயால உன் புருஷ விட்டுட்டு என் கூட வந்துடுறீன்னு சொல்றியே, நீ என்ன சாதி? உன்னை எந்த சாதியில சேர்க்கறது? சாதி கட்ட சண்டாள பயமா உண்ணாது நீடாயா? என்ன வார்த்தை பேசிட்டு போறியா? என்ன நாயேன்னு சொல்லி போட்ட? உன்னை என்னன்னு சொல்றது நீ என்ன செம்மம்னு எனக்கு தெரியலையே. அட சண்டாளா, நீ என்ன யார விட்டுட்டு வர சொன்ன? எனக்கு கருத்த புருஷன் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு சொல்ற? தெரிஞ்சுக்க, கொஞ்ச நேரத்துல என் புருஷன் எனக்கு ராமாயண கதை சொல்லி கொடுப்பாரு. அந்த ராமாயணத்துல வராரு பாரு ராமரு. அந்த ராமர் கூட என் புருஷனுக்கு ஈடாக முடியாது. ராமர் கூட ஈடாக மாட்டாரா? நிச்சயமா. ராமர் காட்டுக்கு போறப்போ அவங்க சின்னம்மா கையெழுத்து என்ன சொன்னா? 14 வருஷம் கழிச்சு வந்து பட்டம் கட்டிக்கிடான்னு சொன்னா. அதை கேட்டுட்டு தான் ராமர் காட்டுக்கு போனாரு. ஆனா என் வீட்டுக்காரு என்ன கட்டுறப்ப அவங்க அப்பா என்ன சொன்னாரு? அவளை நீ கட்டிக்கிட்டா தென்மை தென்மாந்தரத்துக்கு சொல்லி காசு கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதையும் கேட்டுக்கிட்டு தாயா என் வீட்டுக்காரு என்ன கட்டிக்கிட்டாரு? இப்ப சொல்லு 6 வருஷத்தி. அது மட்டுமா, ராமர் காட்டுக்கு போறப்போ ராசா மக தானிகியோட போனார். என் வீட்டுக்காரு வந்தாரே வனவாசம், அப்போ இந்த பிச்சைக்காரி பரச்சியோட வந்தாரியா? இப்ப சொல்லு 6 வருஷத்தி ராமரா என் வீட்டுக்காரா?
மட்டும் இல்லையா, இவளை கட்டிக்கிட்டா எனக்கு நெருப்பள்ளி போடுற பாக்கியம் உனக்கு இல்லாம போயிடுன்னு பெத்த தாய் கதர்னா. அப்படி கதர்ல தாய தொடர்ந்து இந்த நாய வாழ வைக்க வந்துச்சே கடவுள். அந்த கடவுளுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சா, தங்கச்சிய பெண்டாடு நினைச்ச உன்ன கூட தெய்வம் மன்னிச்சிரு. யா என்ன மன்னிக்காது, யா என்ன மன்னிக்காது. தோத்துட்டியா? இருமா, இப்படி ஒரு பெண்ணு பேசுறத கேக்குற, இன்னொரு பெண்ணோட உள்ள பொஞ்சி அந்த கூறிப்பு முகத்துல தெரிய வேண்டாமோ? ஏன் இப்படி ஆன்னு நிக்கிற? இதுல இருந்து இது ஓன் திட்டம் தான் மடையும் கூட சந்தேகப்படுவாரேமா. நான் உன் குழந்தையாச்சே. அம்பி, மடைய சந்தேகப்படுறது என்னடா? இது அத்தனையும் உன் மாதாவின் திட்டமேதான். வெரி குட் அம்மா, உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன், எங்களை பிரிக்க இன்னும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. செல்லக்கண்ணு, என்ன போய் ராமன் சொன்னீங்க, தப்பு, மனதார ஒப்புக்கொள்றேன், நீ சீதையே தாமா. என்னங்க? ஏன் சொல்றேன், ராவணனுக்கு சீதை கட்டுப்பட்டு இருந்தா ராமனும் கிடையாது ராமாயணமும் கிடையாதுரி அம்மா. அலமோ, இவனுக்கு என்ன தெரியும் ராமாயணத்தை பத்தி? ஒன்ன போல ஒரு கைகேசி இல்லைன்னா ராமாயணம் பாலவண்ணத்தோட தான் முடிஞ்சு போயிருக்கும். நீ வாடி வாசி போலாம். அப்படியா? ஆமா அண்ணா. செல்லக்கண்ணு இப்போ அப்படியெல்லாம் பேசுறாளா? அதை ஏன் கேக்குறப்போ? அவ உணர்ச்சி தரும்பு. ராமாயணத்தை பத்தி பேசுறப்போ பக்கத்துல நின்னு கேட்ட என்னாலயே என்ன நம்ப முடியலன்னா? அவ சொன்னதை கேட்டுட்டு வந்து நீ சொல்ற, நீ சொல்றத கேக்குறப்போ என்னாலயே நம்ப முடியலையே. அது எல்லாத்தையும் விட தம் புருஷனை ராமனோட ஒப்பிட்டு ராமனை விட தம் புருஷன் வசந்தவங்கிறதுக்கு அவ காரணங்கள் சொன்னாரு. அது பெரிய, இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லல. தியாகத்தை புரிஞ்சுட்டு அதை மதிக்கிற உள்ள இருந்தால் வழிய அப்படி சொல்ல வர. என்ன இருந்தாலும் செல்லக்கண்ணு சந்தேகமே. கிரேட் கிரேட் சொல்லிட்டே இருந்தா எப்படி என்ன? செல்லக்கண்ணு ஆத்துக்கழிச்சுக்க அலமுதான் ஆரம்பிச்சுட்டு இருக்கானா? நீயாவது அவளை சரிப்படுத்தி மாட்டு பொண்ணு அழைச்சுக்க ட்ரை பண்ணப்படாதோ? பத்து, உன்னுடைய முயற்சி செல்லக்கண்ணுவை இந்த ஆத்துக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிறது தானே? என்னுடைய முயற்சி எங்க இருக்கு தெரியுமோ? செல்லக்கண்ணுவை அலமுனுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி அதை இந்த அக்ரஹாரத்தையே ஒத்துக்க வச்சு.
ஆத்துல குளிச்சிட்டு இருக்கப்ப அந்த பச்சை மலை இருக்க பாருங்க, நல்லா தண்ணிய போட்டுக்கிட்டு உங்க பொண்ணு கைய பிடிச்சி சட்டத்து பக்கம் போறாங்க. ஐயோ கட்டால போறானு, அவன் மூஞ்சிய பள்ளி கட்டியால சுட்டு புசுக்க வேண்டாமோ? நீ வாடி எழுமோ. கமலா எங்க ஓடுற? மாமா பச்சை மலை ரமாக்க கைய பிடிச்சி சட்டத்து பக்கமா போறோம். என்னையும் பேச விடாம பண்ணிட்டீங்களே, ஒண்ணு சொல்றேன், உங்களை நம்புங்க, உங்க உழைப்ப நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க,
அப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க. என்னது? அவங்களுக்கு துணி பணம் எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாரும் உங்க கால விழுறப்போ என் கண்ணே பற்றும் போல இருந்தது. மத்தவங்க ஆறு கண்ணு எப்படியோ. திருஷ்டியா எனக்க? உங்களுக்கு என்ன? அது கூட அவன் மனசுல படாமே
அவதான் பெருசு நான் பின்னால ஓடனானோ இல்லையோ, அத்தனையும் இப்ப படும். எப்படி? மனுஷாளுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சு தேகத்துல பலகீனம் தட்டச்ச பழசெல்லாம் படமாட்டம் மனசுல படும். படட்டும் படட்டும். நீ பட்டினியா கிடக்குறதுனால உன் புருஷனுக்கு குணம் ஆயிடுமா? அது மகமாயும் மனசு வந்து எப்ப இறங்குறாளோ அப்பதானே இறங்குமா. தங்கச்சி, நான் உன கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரு கவளம் சாப்பிட்டுறேன். ஐயோ, என்ன விட்டுருங்களேன், உங்க எல்லாரும் நான் கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க போங்க. அம்மடி செல்லகண்ணு, இங்க பாரு, பசி பட்டினியா இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். வீட்டுல நீ ஒண்டிக்காரியாச்ச, சோறு பொங்க ஆள் இல்லைன்னு நினைச்சு நானே சோத்த பொங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இதுல ரெண்டு உருண்டை சாப்பிடுமா? பாத்தியா தங்கச்சி, உனக்காக ஊரு ஜனங்க முழுக்க கண்ணீரை மட்டுமா மடிக்கிறாங்க, சோத்தையும் அடிச்சு எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு உருண்டை. நீ இப்ப எங்க புறப்படுறீங்க? அவங்க போய் பாத்துட்டு வர. இன்னும் வரல, உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தியா? யாரு வாங்கினாங்க? பாக்க பாக்க மனசுக்கு கழட்டமா தான் இருக்க. ரெண்டு உருண்டை தின்னுட்டு அப்புறம் நீ நாலு முழுக்க உட்காந்துட்டு பாத்துக்கிட்டு உன்னை யாரும் அடிக்கிறவா? என்னங்க என்னங்க என்னங்க? என்னமா பிரயோஜனம்? நேரா போய் மகமாய் கால விழு, அவ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். எனக்கு அப்புறம் ஜுரம் வரும், முடிவு அம்மையில கொண்டு போய் விட்டுருவோம். ஊரெல்லாம் அம்மா எக்கச்சக்கமா இருக்கு சொல்லி கலெக்டர் பிஏ இப்பதான் போன் பண்ணார். கை கொடுங்க, பி கேர்ஃபுல். ஹலோ டாக்டர் சாரி ஸ்பீக்கிங். கலெக்டர் பேசுறா. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். இப்பதான் உங்க பிஏ போன் பண்ணார். நூறு பேர் ஆயிட்டா? உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு மெடிசன் இல்லை. என் வட்டாரத்தை பொறுத்தவரையும் மேற்கொண்டு இதை பரவாயில்ல தடுக்கிறதுக்கு ஆச்சு டாக்டர். சின்சியரா என்ன பண்ணுமோ அதை பண்ணி விடுறேன். போதும். இது போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு, இட் இஸ் மை டியூட்டி. ஓகே. எஸ், கேட்டாலும் இல்லையோ, கலெக்டர் சொல்றார் அம்மா வந்து நூத்துக்கணக்கான பேர் குழுங்கிட்டே இருக்கலாம். நீங்கேன் பயப்படுறே? உங்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நான் பண்ணி விடுறேன். நான் எனக்காக பயப்படல டாக்டர். வேற யாருக்காக? வேலையில போய் இருக்கானோ இல்லையோ. உங்க குழந்தை? ஆமா, அவனுக்கு போட்டிருக்குன்னு தகவல் வந்தது. நீங்க வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க டாக்டர். நீங்க போய் ஏதாவது மருந்து. ஐ அம் வெரி சாரி, இது வந்ததுக்கு அப்புறம் மருந்து இல்லைன்னு இப்பதானே சொன்னேன். ஆமா சொன்னேன். வந்து இப்ப என்னடி பண்றது? பண்றதுக்கு என்னடி இருக்கு? எல்லாருக்கும் வருது நம்ம குழந்தைக்கு வந்துட்டு போறது. அப்படி விட்டுற முடியுமாடி? விடாம என்னடி பண்றது? பட்டாத்தானே புத்தி வரும், பட்டு திரும்பட்டுமே. ஏண்டிமா, நான் எதை சொன்னாலும் அதுக்கு எதிராவே பேசணும்னு கங்கணம் கட்டின் இருக்கியா? நான் சொன்னதையே நீ திருப்பி சொல்லிட்டதுனால நோக்கு என்ன நினைஞ்சிருத்து? கத்தப்படாது. நான் கத்தலடி, என் ஆத்மா கத்துறது. நூத்து கணக்கான பேர் குடுந்துட்டே இருக்கான்னு டாக்டர் சொன்னதுல இருந்து சரீரமே நடுங்கிட்டு இருக்கு. நீ பழச நிறுவப்படுத்தி பட்டு மடாம பேசிட்டு இருக்கியா? என்ன குத்தி காட்டுறதுக்கு நோக்கி தானா சமயம்? நேக்கு இப்ப சமயம் இல்லை, எழுதிட்டுங்கோ. நே கொண்டு வராது சாமிகளே, நீங்க போங்க. தேங்க்யூ. ஒண்ணு செய்யலாமா? சொல்லு. அம்மன் கோயிலுக்கு போய் குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கலாமா? இதை விட நல்ல யோசனை என்ன சொல்லு? நான் கேட்டுக்கிறேன். இதை விட நல்ல யோசனையா? அவளே கதின்னு அவ பாதத்தை சரணாகதி அடையறத தவிர வேற வழியே இல்லை. சரி, பரப்பிடு. பேரா சொல்லுங்க. மீனாட்சி அம்மா. நட்சத்திரம் சொல்லுங்க. அம்மாதிரி. ஹம்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 ம
யாருன்னு பாத்தியா? பார்த்தேன். பாத்தியா? ஏண்டி பார்த்துட்டு தான் இப்படி போறியா? ஆமா. அலமோ, உன்னை என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இத்தனை நாள் உன் ஆத்துல உட்காந்து சாப்பிட்டதும் உன் நிழல்ல நடமாடினதும் இருக்கே, இதை விட கொடிய பாவம் இந்த லோகத்திலே கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்டி. அப்படி என்னடி நான் பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்? என்ன பண்ணல? என்னடி நீ பண்ணல? இதோ பார்த்துட்டு தான் போறேன்னு இறக்கமே இல்லாம பதில் சொன்னியே, அவ யாருடி? சொல்லடி, அவ யாரு? மாட்டு பொண்ணு சொல்வேன் எதிர்பார்க்கறியா? உங்ககிட்ட எவடி அதை எதிர்பார்க்கறான்? பசுமையா இருந்த உன் இதயம் பாறாங்கல்லாம் போயிடுத்தே, அதுல பழைய நினைவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருடி. செல்லக்கண்ண பெத்துட்டு அவ தாய் காலம் ஆயிட்டாளே, அம்மா சேர்ந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து உன் காலடியில போட்டு, அம்மா தாயில்லா இந்த குழந்தைய நான் எப்படிமா காப்பாத்த போறேன்னு கதர் நானே. அப்ப நீ என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்? டே, ஏண்டா அழறே? இந்த குழந்தைக்கு நான் தாயா இருந்து காப்பாத்துறேன்டா போடான்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். அதுக்காக நான் குடுக்கலையா வைக்கலையா அவளுக்கு நான் என்னதான் செய்யல? குடுத்தடி. எதுக்காக குடுத்தேன்? இப்பதான் தெரியும். எதுக்காக குடுத்தே? அவ உழைச்ச உழைப்புக்கு குடுத்தேன். பத்தோ, நீ அடி சொல்ற, அவ உழைச்சதுக்காகத்தான் நான் குடுத்தேன்னு சந்தேகம் என்னடி? நீ என்னடி இன்னைக்கு அவளை மாட்டு பொண்ணா ஒத்துக்க மாட்டேங்கிறது? அவ நம் மாத்துல மாடுகளை பாத்துட்டு மாடாத்தானடி உழைச்சிட்டு இருந்தா. அவ என்னைக்கோ உன் ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்துட்டாடி. நீ மட்டும் இருக்கிறதுனால அங்க ஒண்ணு அசைக்க முடியாது தெரியுமோன்னோ பேசே. நீ எந்த பிள்ளைக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வந்தியோ அதே பிள்ளையின் உயிருக்காக அவ தன் அங்கத்தையே மண்ணல போட்டு பெரட்டின் இருக்காடி. அதுவும் வெத்துக்கட்டையா பெறலடி அம்மா? உன் பாரம்பரியத்தின் ஜீவ சக்தியே 3 மாசமா தன் வயித்துல சுமந்துண்டு பெறல்றா. தெரிஞ்சுக்கோ. எம் பாரம்பரியத்தின் ஜீவசக்தி அவ வயித்துக்குள்ள வந்துட முடியுமா? ஏன் வராது? கவனம் இருக்கா? வேலைக்காரி முனியம்மா, பணத்தை எடுத்து கொடுத்தோடனே அதுக்கு ஜலபுரோட்சணம் நம்ம டக்குன்னு வாங்கி இங்க சொருகினுட்டியே, அதுக்கு நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? பணம்னா பணத்துல ஜலபுரோட்சணம் பண்ணா பணம் பாழா போயிடுமேன்னு சொன்னியோ இல்லையோ? ஏண்டிம்மா, ஓ இலக்கணப்படி கீழ் ஜாதிக்காரி கையில இருக்கிற பணம் மேல் ஜாதிக்காரி கைக்கு வந்துட்டா அந்த பணத்துக்கு மட்டும் மதிப்பு குறையாது, அதே நேரத்துல மேல் ஜாதிக்காரனுடைய ரத்தம் கீழ் ஜாதிக்காரியோட கலந்துட்டா அந்த ரத்தத்துக்கு மட்டும் மதிப்பு குறைஞ்சிடுமோ? போடியும் சாஸ்திரமும் முகர கட்டியும் இதுல பெரிய வக்கீலாத்துக்காரன் வேற பீத்தி நுட. இந்த சின்ன சட்ட சங்கதி நோக்கு தெரியலையே. சட்டத்தை விட சாஸ்திரத்தை விட்டு தொடடி. நீ அவளை மகளா பாவிச்சு வளர்த்திருந்தீனா இந்த நிலையில அவளை பார்த்தும் பார்க்காம போவியா நீ? இன்னும் தர அந்த வார்த்தை சொல்லாதிரி. ஏற்கனவே இடையில ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டே அதுவே இன்னும் மனசை போட்டு அறுத்துட்டே இருக்கு. இத பாரு, செல்லக்கண்ணைய மகளா பாவிச்சு வளர்த்தனா வேலைக்காரியா நினைச்சு கொடுத்தனாங்கிறது அந்த லோக மாதா அம்பாள் இருக்கா பாரு, அவ மனசுக்கு தெரியுண்டி. இத பத்தி மனுஷாருக்கிட்ட வாதிக்க நான் தயாரா இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. அப்பா, அவளை வளர்த்த பாசம் உன் மனசுல இன்னும் இருக்குங்கிற? இருக்குடி. என்ன விடு, இப்ப விட்டுட்டா எப்படி? இதே நேரத்துல நீ அவளை உதச்சு தள்ளுனாலும் அவ உங்ககிட்ட எப்படி எல்லாம் நடந்துக்குவா? இது வரைக்கும் உன் குடும்பத்துக்கு அவ என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்கா இன்னொரு தடவை எனக்கு நெருப்பள்ளி போடுற பாக்கியம் உனக்கு இல்லாம போயிடுன்னு பெத்த தாய் கதர்னா. அப்படி கதர்ன தாய தொடர்ந்து இந்த நாய வாழ வைக்க வந்துச்சே கடவுள். அந்த கடவுளுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சா, தங்கச்சிய பெண்டாடு நினைச்ச உன்ன கூட தெய்வம் மன்னிச்சிரு. யா என்ன மன்னிக்காது, யா என்ன மன்னிக்காது. செல்லக்கண்ணு, செல்லக்கண்ணு, நீ இருக்கிற அந்த நிலைமையில அங்க பிரதர்ஷனம் பண்ணப்படாதுமா? யார் சொன்ன உனக்கு? சரி சரி, பண்ண வரைக்கும் சரி. உன் ஆத்துக்காரனுக்கு ஒரு ஆபத்தும் வராது, அம்பாள் அவனை காப்பாத்திடுவா. இந்த பாரு, நீ ஆத்துக்கு போடு. வேண்டாம்மா. ஏண்டி வேண்டான்னு சொல்ற? அது வந்தம்மா, அவங்க உசுருக்காக மட்டும் நான் இதை செய்யல. அவங்க இருக்கிறப்பவே என்ன கொண்டு போயிடுறி தாயேன்னு வேண்டிக்கிட்டுதான்மா நான் இதை செய்யறேன். அப்படியெல்லாம் சொல்லாதடி. பின்ன என்னம்மா,
அவங்க உசுரோடு இருக்கும் போதே அல்லாருமா சேர்ந்து என்ன இந்த பாடுபடுத்துறாங்களே. யாரு உன்னை பாடுபடுத்தினா? ஏமா, நீ ஏன் என்னை இங்க பாத்துட்டு பாக்காத மாதிரி போன? இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு கூடிமா. நான் மன்னிச்சேன்னம்மா, பிரயோஜனம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணாகி அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தா இந்த உலகம் அந்த குழந்தையை என்ன பாடுபடுத்தும்? அந்த கண்டாவியை கண்ணால பாக்கணுமா அம்மா? வேண்டாம்மா, என் வயிற்று புள்ளையோடு நான் போய் சேர்ந்துடுறேம்மா. சொல்லி பிரயோஜனம் இல்ல, நான் கவனிச்சுக்கிறேன். கோவில்களையாவது இந்த குலம் கோத்திரம் கேட்கிற பழக்கத்தை விட்டுருங்க. செல்லக்கண்ணு என் மாட்டு பொண்ணு, அவ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு. இதோ நீங்கான புட்டடையால் இருக்காளே, அவளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க தாயே. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாமே உங்களுக்கு தெரியும். அம்மா தானே ஊர் ஊரா இருக்குன்னு சொல்றான். அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாளே. இங்க பாரு, மருந்துல குணப்படுத்த முடியும்னா எத்தனை டாக்டர் வேணும்னாலும் அனுப்பலாம். இது அம்பாள் சம்பந்தப்பட்டது இல்லையோ, அவளா மனசு வச்சு இறங்கினா தான் உண்டு. நாம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா? இப்படி ஏதாவது ஒண்ணு செய்யணுமா இல்லையா? கோச்சுக்காத, என்ன செய்யணும்னு சொல்லு, செய்ய முடிஞ்சா உடனே செய்வோம். அம்மா போட்டதுன்னா பால், தயிர், மோர், இப்படி குளுமையான பதார்த்தங்கள் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லுவாளே. இதுக்கெல்லாம் அந்த சேரியில வசதி உண்டா? அதுக்கெல்லாம் அங்க ஏது வசதி இல்ல. அதுதான், அதனால குழந்தைங்க அழிச்சுட்டு வந்து இதெல்லாம் கொடுத்து தலைக்கு ஜலம் விட்ட அப்புறம் அப்புறம் வேணா. குழந்தைங்க வந்துட்டோம் அவ வேணா, அவதான் வந்துட்டு போயிட்டு வேணா இருக்கட்டுமே, இருக்கட்டுமே. சொன்னால் என்ன? இந்த வயவிழா பிசினஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா? என்ன யோஜனை இது? என்ன சரி, அந்த பொண்ணு சேரிலே இந்த மாத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா லோகத்துல என்ன நினைப்பா? பெரிய லோகம், லோகமா லோகம், மனுஷா தானே. மனுஷாளுக்கு எப்போ ஏதாவது வரும், அப்படி நம்ம குழந்தைக்கு ஏதாவது வந்துருத்துனா இந்த லோகம்தான் வந்து கதறிட்டு இருக்க போறதா? லோகமா லோகம், லோகம் என்ன லோகம்? சரி 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 சரி, லோகத்தை விட்டுருவோம். அட்லீஸ்ட் அக்ரஹாரத்தை பொறுத்தவரையிலாவது நாம அட்ஜஸ்ட் பண்ணின் போகலன்னா எப்படி? ஏன்னா நம்ம குழந்தைக்கு இப்ப உடம்பு முடியல, அதுக்காக 3 மாச கர்ப்பத்தோட இந்த அக்ரஹாரமா போய் அம்மன் கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப வேற யாரு அங்க பிரதட்சணம்? உங்களுக்கு உடம்புக்கு வந்துருத்தனா யார் பண்ணுவா? எனக்கு வந்தா நீ தான் பண்ணணும். நம்ம குழந்தைக்காக யாரு பண்ணுவா? ஓஹோ, செல்லக்கண்ணு. ஆமாங்க. பாத்தியா? பாத்தேன். எப்படி இருக்க? எப்படி இருப்பான்னு கேளுங்க. என்னமோ, அவ சேரியில பிறந்துட்டா, வளர்ந்தது நம்மாத்துல தானே. ஏன்னா என்ன எப்படி கேட்பா தெரியுமோ? அம்மா, இட்லி இருக்கா, வடை இருக்கா, எனக்கு மட்டும் பாவாசம் இல்லையா? என்கிட்ட மல்லுக்கு நிப்பா. இது பாருங்க, நான் அவளை கூப்பிட்டேன்னு வச்சுங்க, ஓடி வர்றது செல்லக்கண்ணா காளைக்கண்ணான்னு தெரியாம தவிச்சுன்னு அப்படியே நிப்பேன். அப்படி பார்த்த அந்த பொண்ணு இன்னைக்கு கோவில்ல பாக்குறேன், கொடியா துவண்டு போயிட்டா, சரகா ஆயிட்டா. Sorry.
சரி 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 கிளம்போம். ஆத்துக்காரனுக்கு ஒண்ணுனா ஆத்துக்காரிக்கு அப்படிதான் இருக்கும். போட்டோம் அவர்கிட்ட பேசணும். எல்லா நேரத்திலையும் மனுஷாலால பேச முடியாதுன்னா பத்து மத்த நேரத்துல எல்லாம் பத்திரிகை படிச்சுட்டு மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பியே, இப்ப பேசப்படாதோ? பேசுறேன். என்ன பேசணும்? அதாண்டி கோயில நம்மள பார்த்தது, அவனோட பேசினது, எல்லாத்தையும் அண்ணா கிட்ட சொல்லுடி. அதாவது அண்ணா, கோவில்ல மாட்டு பொண்ண பார்த்தா, பேசினா, தட்டி கொடுத்தா, தடவி கொடுத்தா, அவ பேர்ல அம்மனுக்கு அர்ச்சனை வரைக்கும் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இதுக்கப்புறமும் நீ போய் அவளை சிந்தின் இருக்க பாரு. அது என்னமோ நேக்கரசமா படலை. அண்ணா இருக்கடி, பண்றதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு பழிய எந்த அலையிலன்னா போடுறாள். நான் ஒதுங்குறேன். அம்மா என்ன இந்த நேரத்துல இப்படி ஒதுங்கி போனா என்ன ஆறது? என்ன ஆகணும்? நான் தான் சொன்னேன், அவ வந்துட்டு போயிட்டு இருக்கட்டும். ஷட் அப். இதை தவிர வேற யோஜனை ஏதாவது உண்டா? இந்த மாதிரி நேரத்துல இதை விட நல்ல யோசனை மனுஷனுக்கு தோணுமோ? தோணாதுன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே இருந்துட்டு போகட்டும். மேற்கொண்டு நானா புதுசா எதுவும் பண்ற மாதிரி இல்ல. இல்லை இல்லை. அங்க குழந்தைகள் ரெண்டும் உடம்பு முடியாம கிடக்கிறதுகள், அதை சொல்லி சொல்லி நான் இங்க கழுதுன்னு இருக்கேன். அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம என்னமோ லோகங்கிறார், கோத்திரம்ங்கிறார், அக்ரஹாரம்ங்கிறார். இதை விட புதுசா நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல, போடின்னு சொல்லி மங்களம் பாதித்தான். இவர் மனசு இப்படி கல்லாய் போனது காரணம் என்ன தெரியுமோ? என்ன? ஜாதி பித்துடி, ஜாதி பித்து. எனக்கா ஜாதி பித்து? தப்பு, ஜாதி வெறி. அத நீ சொல்ற இல்ல, வேற யார் சொல்லுவா? நான் தான் சொல்றேன், நான் தான் செய்வேன். என்ன செய்வ? என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். என்ன கேட்டு இருக்கே கோச்சுக்கு விடாது. அவ உடம்புக்கு என்ன, அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்கறத என்னன்னு சொன்னேன்ல, அதுக்கு தேவையான மருந்துகளை எடுத்துட்டே போடுவனும் இல்லையோ, அதுக்காகத்தான் கேட்டேன். டாக்டர், இப்ப அவளுக்கு 3 மாசம். அப்படியா? வெரி குட். முன்னெல்லாம் என்கிட்ட மணிக்கணக்கா கலகலகலகலன்னு பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு கோவில்ல 4 வார்த்தை பேசறதுக்குள்ள அப்படியே சோர்ந்து விழுந்துட்டா டாக்டர். அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களும் பொண்ணுதானே. அது வந்து 3வது மாசம் மசக்கேசுக்கே வரும்போது இல்லையோ? மசக்கன்னா மயக்கம் தான் வரும் டாக்டர். கண்ணை கொண்டு போய் அப்படியே சொருகாது, தெரியுமோண்ணா? கண்ணை சொருகுறதா? ஆமா டாக்டர், அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர், என் குழந்தைய அம்பாள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், அவ திருப்பி கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா உண்டு. இப்போ என் மாட்டு பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன். அவளை உசுரோட காப்பாத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. என்ன செலவானாலும் சரி, அது செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் டாக்டர், காத்துட்டு இருக்கேன். எல்லாம் சரியா போச்சு, வெரி குட். ரொம்ப சீக்கிரம் எங்கிருந்தோம், இனி பயமில்லை. அவங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நான் அது சொன்னா நம்ப மாட்டேங்குது. என்னம்மா, கொஞ்சம் கை நீட்டு பார்க்கலாம். கை நீட்டு. மெதுவா இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். என்னங்கறத சொல்லு, நான் தெரிஞ்சிடுறேன். ஏதோ மகமாய் காப்பாத்திட்டா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா அந்த அம்மா என்ன சொல்லிருப்பா தெரியுமா? என்ன சொல்லிருப்பா? என் குழந்தைய மயக்கி சேரி கிழத்துட்டு போய் கொன்னுட்டான்னு மண்ண வாரி அரைச்சிருப்பா. ஏதாவது ஆயிருந்தா தானே இப்ப எல்லாம் சரியா புடுதம்மா? இன்னும் நல்லா சரியா போய் தலைக்கு 3 தண்ணி விட்டதுக்கு அப்புறம் அவங்கள அழைச்சுக்கிட்டு போய் இந்த அம்மா உன் பிள்ளைய உசுரோடவும் கையில ஒப்படைச்சிட்டேன், என் பார்த்த கழிச்சுட்டேன்னு சொல்லி சாப்பிடுறேனோ சாவறேனோ என்னமா போறேனோ. செல்லத்தண்ண, ஒண்ணு தெரிஞ்சிடும், இங்க நானா வல்ல தெரியுமோ? உங்க மாமியா என் வீட்டுக்கு வந்து என் குழந்தைய அம்பாளண்ட ஒப்படைச்சுட்டேன், என் மாட்டு பொண்ண உங்க கையில ஒப்படைக்கிறேன், அவளை உசுரோட சௌக்கியமா திருப்பி ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு சொல்லி அங்க கதறின் இருக்க. இத கேட்டதுக்கு அப்புறமாவது நீ சாப்பிடலாமையோ?
அம்மாவே இந்த வார்த்தைய சொன்னதா நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சோறு தண்ணி வேணுமான்னு நான் கேட்டதா? நீங்க போய் அவங்க கிட்ட கேளுங்க. நிறுத்திட்ட சாப்பாடு அறகுறையா போச்சு. அதுலயும் ஆம்படியா இந்த நிலைமைக்கு வந்த உடனே அந்த அறகுறை சாப்பாட்டையும் அறிவோட நிறுத்தி விட்டா டீச்சர்ஸ் வராம என்ன செய்யும்? பெட்ரோல் இல்லாம கார் ஓடுமான்னு. அது சரி, அது சரி. ஏன் டாக்டர், இந்த மீனை பத்தி உங்க வைத்தியத்துல என்ன சொல்றது? இந்த கேள்விக்கு நான் ஒரு டாக்டரா இருந்து பதில் சொல்றேன். மீன்ல இல்லாத விட்டமின் சத்துக்கள் வேற எதுலயுமே இல்லை. நல்லதோ கெட்டதோ வருஷக்கணக்கா வழக்கமா பிரியமா சாப்பிட்டு இருந்த ஒரு வஸ்துவை திடீர்னு நிறுத்திவிட்டாலே வீக்னஸ் தன்னால வந்துடும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, பிராந்தி விஸ்கி சாராயம் ஏராளமா சாப்பிடல இல்லையோ, அதுல சில பேர் உடனே விட்டுருவா, உடனே கைகாலாம் உடனே ஆட ஆரம்பிச்சிடும். கெடுதலை விட்டாலே இந்த நிலைமை என்ன, சகல சத்துக்களும் நிறைஞ்ச மீன் உணவை அந்த புண்ணு சண்டை நிறுத்திட்டா பாருங்க, இந்த வீக்னஸுக்கு அதுதான் முக்கிய காரணம். அப்போ இந்த நிலைமையில அது கொடுக்கலான்னு சொல்றேல? அதைத்தான் கொடுக்கணும்னு நான் சொல்லலம்மா. அதையாவது கொடுத்து அவளை நல்லா சாப்பிட வச்சாதான் அவள் உடம்புல ஜீவன் நிலைக்கும். அதை செய்ய முடியலன்னு வச்சுங்க, அப்புறம் அப்புறம் என்ன டாக்டர் இப்படி ஆயிட்டேன்னு குறை சொல்லி போயணும் இல்லை. வக்கீலமா வராங்கடி. ஆமா, நான் நினைக்கிறேன் அவங்க பிள்ளைக்கு அம்மா வாத்துருக்குல்ல, அது இந்த சேரிதான் நினைச்சுக்கிட்டு வராங்க போல இருக்கு. இருக்கும். வாங்க தாய், வாங்க. உங்க பிள்ளை கிழக்கால உள்ள சேரில இருக்குதுங்க. தெரியாதா எனக்கு, நான் இந்த சேரிக்கு தாண்டி வந்தேன். அதுவும் உன்னை பார்க்கதான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமாடி, உன்னால எனக்கு ஒரு பெரிய காரியம் சொல்லுங்க தாயி. உங்களுக்கு நான் செய்ய மாட்டேங்கிற. செய்வாடி, நீ செய்வேன்னு நம்பித்தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன்டே, சொல்றேன்னு துணிஞ்சு வந்தாச்சு. சொல்லித்தானே ஆகணும். அது வந்து அம்மா, நான் வேணுமனா தனியா வரட்டுங்களா? அதாண்டி வாடி. என்னம்மா சங்கதிய சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, சில விஷயங்கள் சில பேர்கிட்ட தான் சொல்ல முடியும். இந்த லோகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அட வேண்டிய இடத்துல சில பேர் சிரிக்கிறான், சிரிக்க வேண்டிய இடத்துல சில பேர் அழறா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கு. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அந்த ஜாக்கிரதையை புரிஞ்சவனி பேரம் பேத்தி எடுத்தவ மாட்டு பொண்ணு மகளா பாவிச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தாண்டி உங்ககிட்ட கையேந்து நின்று இருக்கேன். இதெல்லாம் எதுக்கம்மா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, என் குழந்தை இருக்கானோ இல்லையோ? அம்மா வாத்து இருக்குதுங்க. ஆமாண்டி, அதுக்காக அந்த செல்லக்கண்ணு பச்சை தண்ணி கூட பல்லுல படப்படாதுன்னு பிடிவாதமா இருக்கலாம். அப்படி விட்டு விடலாங்களா? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு அது இசிட்டப்பட்டத சேஞ்சு கொடுத்து பக்கத்துல இருந்து ஊட்டி விட வேண்டிய நேரம் இல்லைங்களா இது? ஆமாடி, என் மாட்டு பொண்ணுக்கு என்ன இஷ்டம்னு நோக்கு தெரியுமா இல்லையோ? எனக்கு நம்ம உலகத்துக்கே தெரியும், மீன் குழம்பு வேணாக்கா ரெண்டு உருண்டை சாஸ்தியாதான் திங்கும். அதை பத்தி கூட நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன்டி. எதையாவது கொடுத்து அவளை சாப்பிட வச்சிருந்தோம், இல்லைன்னா அவ உடம்பு டேஞ்சரா போயிடும் அப்படின்னு சொல்ற. அதனால கொடுப்பமே அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஏமா, இந்த கோயம்புக்கா இப்படி கடந்து கோயம்புறீங்க? குழப்பமெல்லாம் குழப்பமா, ஒரு குழப்பமும் வேணாம். செய்வாரியனமா என் வீட்டுல இன்னைக்கு வேற மீன் கோயம்பு தான் வச்சிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொண்டு போய் கொடுத்து அவளை சாப்பிட வச்சுப்படுறேன். படி, அவ பாட்டம் சொல்லியாச்சு, டாக்டர் சொல்லியாச்சு, சேரில இருந்து அத்தனை பேரும் சொல்லியாச்சு, அவ சாப்பிடல. நீ சொன்ன சாப்பிடுவாளா? நான் பக்கத்துல இருந்து போட்டாத்தான் அவ சாப்பிடுவான். அப்ப நான் கொண்டு வரேன், நீங்க போடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ என்னதாமா செய்ய சொல்றீங்க? இத பாரு, நான் அந்த தென்னந்தோப்பு கிட்ட நின்று இருக்கேன், நீ அதை எடுத்து நாங்க வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போண்டி.
செல்லக்கண்ணு, அம்மாடி, செல்லக்கண்ணு. அம்மா. வா அம்மா. அம்பாள் இறங்கலன்னா வேற யாருக்கடி இறங்க போறா? டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் பயம் இல்லைன்னு. டாக்டர் கிடக்கட்டும், நீ சொல்லிய. அம்மா, நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க, உங்க வாயால பழிச்சிடும் பழிச்சிடும் சொல்லுவியா? இப்ப அம்மாவே சொல்றேன், நீ தீர்க்க சுமங்கலியா இருப்ப. என் வார்த்தையில நோக்க நம்பிக்கை இருக்கோண்ணா? இருக்குமா? இருக்கு. அசடு அசடு இருந்துரு. கொஞ்சம் வந்துட்டான், நான் ஒண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் வரல, சண்டை போடதான் வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கோண்ணா போட்ட சண்டையெல்லாம்? இருக்குமா. சண்டையில வளர்ந்த பாசம் தானேடி என்னை இங்க கொண்டு வந்து உட்கார்ந்து சுடுத்து. நான் உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கதான் வந்திருக்கேன். ஏம்மா? ஒண்ணு கேக்குறேன். ஆச்சாரமா இருந்து அங்க பிரதட்சணம் பண்ணி வாத்துக்காரனை காப்பாத்தினுட்டேன், அதே நேரத்துல என் குடும்ப வாரிசை அழிச்சிருந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காருனே. என்னம்மா சொல்றீங்க? நீ இப்படி கொலப்பட்டினி கடந்தா உன் வயிற்றுல இருக்கிற சிசு என்னடி ஆகும்? இத பாரு செல்லக்கண்ணு, நீ பட்னியா இருந்தாலே என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என் குழந்தையோட குழந்தை பட்டு இருந்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியுமாடி? ஆமா, யார் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றியானே? பொண்ணா பிறந்தவளுக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாதே. இந்த பேர் இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்றேன், புரிஞ்சுக்கோ. முன்ன சாப்பிட வைக்கத்தான் வந்திருக்கேன், இப்ப நீ ஏதாவது நீ சாப்பிட்டானோ? அது வந்துமா, வாயெல்லாம் என்னமோ போல இருக்கு. ம், நல்லா இருக்கடி. நான் ஒண்ணும் மலடி இல்லை, உன் ஆத்துக்காரனை பெத்தவளே நான் தான். இந்த பாரு, கர்ப்பிணிகளுக்கு எந்தெந்த மாசத்துல இப்படி இப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பாரு, வாய்க்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படியே பட்டினி கிடந்தா இப்படி பல்ல கடிச்சுண்டாவது ஏதாவது ஆகாரத்தை போட்டு தாண்டி வைக்கணும். திரும்படி இப்படி ஏன் பிடிவாத நோக்கு தெரியுமோண்ணா? பிரமாணமா சொல்றேன், இப்ப நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோ, இன்னில இருந்து நானும் பட்டினி கடந்து சாகிறேன். அது நோக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படியே செய்து கொடிமா, நான் வரேன். வேண்டாமா. வேண்டாம். எனக்கு வேண்டாம். என் வார்த்தைக்கு நீயே மதிப்பு கொடுக்கலன்னா நான் எதுக்கடி இந்த லோகத்துல இருக்கணும்? வந்துமா, உங்க கண்ணு முன்னாலேயே நான் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன். என்ன பொண்ணுடி நீ, வாய் ஒரு மாதிரி இருக்கிறச்ச வெறும் கஞ்சி தொண்டையில இறங்குமோ? அதுவும் உன் தொண்டையில. பாரு, நீ எது ரொம்ப பிரியமா சாப்பிடுவியோ அது இங்க இப்ப இருக்கு. என்னன்னு பாக்குறியா? சித்தன் கூட வாய அந்த கரையை விளக்கிட்டு அங்க இருக்கிறது. எடுமா. ஏண்டிமா, அது என்னடி அது? மீன் குழம்பு. சாதாரண மீன் இல்லையாமே, அது என்னமோ சொல்றாள். வெறா மீன். ரொம்ப வசதியான மீனோ? திங்க ரொம்ப அரிசியா இருக்கு முடி. பின் என்னடி அப்படி உட்கார்ந்து வயிறார சாப்பிடு. உட்கார் உட்காரம்மா. இந்த மீன் குழம்பு சாப்பிடலாண்டி, டாக்டரே சொல்லிட்டார். இந்த மீன்ல இருக்கிற சத்து வேற எதுலயும் இல்லையா? இது சாப்பிட்ட உடனே தெம்பும் பிராணியும் உடனே வந்துருமா, உடம்புல ரத்தம் மடமடமடமடமடன்னு உருடுமா. அதெல்லாம் சரிம்மா, இது இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? தானா வந்துருமோ? அதுவும் துண்டம் துண்டமா நறுக்கப்பட்ட மீன். நான் தான் எடுத்துட்டு வந்தேன். என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்கேன்? ஆச்சாரம் நெறிஞ்ச ஆத்துக்குள்ள மீனை கொண்டு வந்து போட்டு அனாச்சாரம் பண்ணிட்டு ஏடி பாவி பேயே புகாரியே. என்னடி சாப்பிட சொன்னா என்னையே பார்த்து அழுதுட்டு இருக்க? சாப்பிடுறே. ஏம்மா, என் மானத்தை காப்பாத்துறதுக்காக பெத்த தாய் தகப்ப பிறந்த சாதிசனம் சொத்து பத்து அத்தனையும் விட்டு போட்டு ஆண்டியா அண்ண காவடியா மகமாயி போட்டு அனாதையா இந்த ஓட்ட குடிசைக்குள்ள விழுந்து கிடக்காங்களே. அவங்க எழுந்துச்சு உட்கார்ந்து என்ன பார்த்து செல்ல கண்ணுன்னு கூப்பிட்டு ஒரு திருப்பு சிரிச்சுட்டாங்கண்ணா,
இந்த சிரிப்பில எனக்கு ஊராத ரத்தமா இந்த நாத்தத்தை திங்கிறதுனால ஊரிடுண்டாக்கு மாதிரிலாம் சொல்லிப்பட்டாங்க. அதை கேட்டுக்கிட்டா அண்ணா பூர்ணினி உன் கையால் இந்த கர்மத்தை தூக்கிக்கிட்டு இந்த சேரிக்குள்ள வந்துட்டேன். அது அம்மா கையால போடுற வெறும் சோறே எனக்கு அமிர்தமாச்சு. அதுக்கு முன்னாலே இந்த நாத்தம் ஏமாத்திரமா நான் சாப்பிடுறேம்மா. சோசிக்கிறேன். செல்ல கண்ணு நான் சோத்துட்டேன். ஜாதியில உயர்வு தாழ்வாங்கிறதெல்லாம் பிறப்பினால் அல்ல, அது குணத்தினாலதாங்கிறத நான் உணர்ந்துட்டேன். உன்னுடைய உயர்வான குணங்கள் எல்லாம் படிப்படியா பார்த்துக்கிட்டே வந்ததுனால உணர்ந்துட்டேன். சத்தியமா உணர்ந்துட்டேன். நீ தாண்டி பிராமண பொண்ணு, நான் தாண்டி தொலைச்சி அம்மாடி. தெய்வம் கொடுத்த தண்டனை என்ன, மனுஷால் காப்பாத்த முடியுமோ? எத்தனை டாக்டர் வந்தாலும் ஒண்ணும் நடக்காது. காலம் முடிஞ்சிட்டு நினைக்காதடி. சரி சரி, இதை பாருங்க, போய் குழந்தைகள் அழைச்சிட்டு வாங்க. குழந்தைகள்னா? குழந்தைகள்னா தெரியாதா? நம்ம பயலையும் மாட்டு பொண்ணையும் தான் சொல்றேன். என்னடி இது, மாட்டு பொண்ணு வந்து மட்டும் என்னடி பண்ண போறா? இனியும் அவ என்ன பண்ணணும்? அவ ஜென்மா எடுத்ததுக்கு எத்தனை நல்ல காரியம் இருக்கோ அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டா. நான் பண்ணிருக்கேன் பாருங்கோ, அவளுக்கு கொடுமை. அதுக்கெல்லாம் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுண்டு இந்த அடிமா நான் போறேன். இடத்துல இருந்து நீ எல்லாரையும் பார்த்துக்கோன்னு அவகிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோ நிம்மதியா போறேன். அந்த முடிவுக்கு வந்துட்டியாடி? வந்துட்டேன். இனி மாறமாட்டிய? எத்தனை ஜென்மா எடுத்தாலும் மாறமாட்டேன். புழைச்சிட்டு வாங்க. இந்த சிரிப்ப பார்த்து எத்தனை அம்மா இன்னைக்குதான் போயிட்டு முடிஞ்ச பாருங்க. பிரியா பிரியா பிரியா, ஐயா வராரு, அங்க அம்மா போய்கிட்டு இருக்கா. உங்க அம்மாவை பாம்பு கட்டிட்டு இருப்பாங்க. நானும் போறதுக்கு உங்களை எல்லாம் பாக்கணுங்கிறான். சீக்கிரமா புறப்படுங்க. வாங்க வாங்க. அலமா எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு குழந்தை மாட்டு போனும் எல்லாரும் வந்திருக்கா பாரு. என்ன கர்ண மந்திரம் சொல்ற வேலை அழைச்சிட்டு வாங்க. அலமா போங்கண்ணா. ஏமா நிக்கிற, போமா, அழைச்சிட்டு போயிண்டா. போங்க போங்க எல்லாரும் போங்க. வாடிமா வா. அம்மா வாடிமா வா. பக்கத்துல வர ஏன் பயப்படுற? முள்ள முள்ளாலதான் எடுப்பா, விஷத்த விஷத்தாலதான் எடுக்கணும். இத பாடி, என் உடம்புல இருந்த ஜாதி வெறுங்கிற விஷத்த நல்ல பாம்பு விஷத்தால பகவான் முறிச்சுட்டாண்டி. பயப்படாத, நல்ல பாம்பு விஷம் என்ன மட்டும்தான் கொல்லும். ஆனா இந்த ஜாதி வெறுங்கிற விஷம் இருக்கு பாத்தியோ, எல்லாரையும் கொன்னுடுமா. இதெல்லாம் மன்னிச்சுக்கொடி, மன்னிச்சுக்கொடிமா, மன்னிச்சுக்கொடி. அதாவது என்னடிமா,
ஹரிஜனங்களை மாத்துக்குள்ள விட்டுட்டோம் இல்லையோ, அதுக்காக வரமாட்டாளா? ஏன்னா பெரிய வம்சத்துல பிறந்து ஆயுசு பூரா ஆதாரத்தோட வாழ்ந்து கடைசி காலத்துல கர்ண மந்திரத்தை கேட்க நான் கொடுத்து வைக்கலாம். ஏண்டிய நோக்கு இன்னும் இந்த அஜ்ஞானம்? கர்ண மந்திரம் சொல்றவாளுக்கு அதனுடைய பொருள் புரிஞ்சிருந்தா இங்க வரமாட்டேன்னு சொல்லி இருப்பாளோ. இங்க பரணி குழந்தை இந்த சேரி குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கானே ராமநாமம். அந்த ராமநாமத்தை விடவா இவா சொல்ற கர்ண மந்திரம்? அம்மா பாடுறீமா? ஈஸ்வர அல்லா தேரே நாம் சபுகோ சன்மதி தே பகவான். பலமு கர்ண மந்திரம் கேட்க கொடுத்து வைக்கலையேன்னு கலங்கினியடி. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்ரீராமா அல்லாங்கிறதும் ஈஸ்வராங்கிறதும் எல்லாம் உன்னுடைய திருநாமம் தான்டா. அந்த பரந்த உள்ளத்தை எங்க எல்லாருக்கும் கொடுறான்னு அர்த்தம். நீ பாடுமா பாடு. ராம ராம ஜய ராஜாராம், ராம ராம ஜய சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம், பதித பாவன சீதாராம். ஈஸ்வர அல்லா அம்மா.
ஜனோ என்ன யோஜனை? மகாலட்சுமி பிரசாதம் இருக்கும் வாரி கொடுத்துட்டு இருக்கா? என்ன யோசிக்கிறீர்கள்? சாப்பிட பார்த்தேடா, என் மாட்டு பொண்ணு கையில இருந்து வாங்கி சாப்பிட யோசிக்கிறாள். என்ன கையில இருந்து வாங்கி சாப்பிடறது கொடுத்து வச்சிருக்க வேண்டாமோ? இப்ப பேசு, உனக்கே அந்த ஞானம் லேட்டா தரடி வந்தது. மாடி செல்லக்கண்ண, பொண்ணையும் பிள்ளைய அழைச்சிட்டு போய் முதல்ல அம்பாளை சேவிச்சுக்க சொல்லுடி. ஐடியா.